السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். ஈமானுடைய கிளைகள் என்பது நம்பிக்கை சார்ந்த அடிப்படையான கிளைகள் என்றும், வணக்க வழிபாடுகள் நடவடிக்கைகள் சார்ந்த கிளைகள் என்றும் ரெண்டு வகைகள் இருக்கின்றன. அதில் நம்பிக்கை சார்ந்த கிளைகளை, அல்லாஹ்வை நம்புதல், மாணவர்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், தூதர்களை நம்புதல், இறுதி நாளை நம்புதல், விதியை நம்புதல் ஆகியவற்றை எல்லாம் நாம் முன்னர் பார்த்துவிட்டோம். அடுத்தபடியாக நம்முடைய நடவடிக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும், அதுவும் ஈமானுடைய கிளைகள் என்று சொல்லி, அதில் முதலாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து பிறருடைய நலம் நாடுதல். அந்நசீஹத்து லிகுல்லி முஸ்லிமீன், ஒவ்வொரு முஸ்லீமுடைய நன்மையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறருக்கு நலம் நாடுதல் என்பது நம்முடைய ஒரு ஈமானுடைய கிளைகளில் ஒன்று, அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் ஒரு சில நடவடிக்கைகளை பற்றி நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். பிறர் நலம் நாடுவது என்பது ரொம்ப விரிவான பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு. இந்த பிறர் நலம் நாடுவதில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப நம்முடைய வீடுகள் கட்டுகிறோம், தெருக்கள் வீதிகள்லாம் அமைக்கிறோம், இந்த வீதி வந்து மாற்று ரீதியா இவ்வளவு அடி இருக்கணும், இவ்வளவு முளை இருக்கணும்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் இப்பதான் அதுக்கெல்லாம் சட்டம் போட்டு கொண்டு வர்றாங்க. இந்த ஒரு தெருங்கிற ஒரு அகலத்தில் இருக்கணும், ஒரு கார் போற அளவுக்கு இருக்கணும், ஒரு லாரி போற அளவுக்கு இருக்கணுங்கிற கணக்கெல்லாம் இப்பதான் கொண்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் குடிசை கட்டிக்கிட்டு இருந்த அந்த காலத்துல, காரு பஸ் இதெல்லாம் இல்லாத காலத்துல, ரோடு போடக்கூடிய அந்த ரோலர்கள்லாம் இல்லாத காலத்துல, நீங்கள் வந்து அந்த வழி பாதைகள் பாதை எந்த இதெல்லாம் கூட பிற நிலத்துல வருது. பாதை சுருக்கமா இருக்கும்னு சொன்னா ஒரு மாட்டு வண்டியில சரக்கு வராது. ஒருத்தன் வீடு கட்டுவான், அவன் அங்க இறக்கி இங்க தூக்கிட்டு வருவான் தலை சுமையா, அவனுக்கு அதிகமான கூலி கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு கூட பெரிய நாகரிக யுகத்துல பார்த்தோம்னு சொன்னா, தெருக்குள்ள வண்டி போகாது, மாட்டு வண்டி கூட போக முடியாது. அந்த மாதிரி தெருக்கள் நெஞ்சிருது. ஆரம்பத்தில் கரெக்டா இருந்து ஆக்கிரமிப்புல சுருட்டினதும் உண்டு, தெரு அமைக்கும் பொழுதே கொஞ்சமா சின்னதா போட்டதும் உண்டு. இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தெருக்கள் பாதைகள் என்பது ஏழு முளங்கள் இருக்கிறது. அந்த குறைஞ்சது மேற்கொண்டு வரணும் வச்சுக்கலாம், ஏழு முளங்கிறாங்க. ஏழு முளங்கால வரும் அடிக்கணுங்களோ வரும் வருமா? ஏழு முளம் எந்த காலத்தில் சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த காலத்துல காரு லாரி பஸ் இதெல்லாம் வந்த காலத்திலயா? அந்த காலத்துல வெறுமனே ஒரு குதிரை போகும், ஒரு ஒட்டகம் போகும், அதான் மனிதன் பயன்படுத்துற வாகனம். இல்லனா கால்நடையா போவோம், மாட்டு வண்டி கூட கிடையாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சொல்றாங்க, பாதைங்கிறது எவ்வளவு இருக்கணும்னா, ரெண்டு தெருங்கிறது எவ்வளவு இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஏழு முளங்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இதுல கூட என்னன்னு கேட்டா, பிறர் நலம் நாடுதல் இருக்கிறது. வெளியே வரும், குழந்தைகள் விளையாடும், ஓடும், ஆடும், இந்த மாதிரி எல்லாம் மழை பெய்யும், தண்ணி ஓடணும், பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அவன் வீட்டுக்கு தேவையான சாமானங்களை கொண்டு வரணும், இதெல்லாம் கவனத்தில் உண்டு. இதுல எல்லாம் ஒரு அறிவுரை சொல்றாங்க. இது நீங்க சஹீஹுல் புகாரியில 2473வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இதை வச்சுதான் அந்த பிரெஞ்சுக்காரன்லாம் அந்த சிஸ்டமேட்டிக்கா அமைச்சான் நகரத்தையெல்லாம். அவனுக்குலாம் சொல்லிக் கொடுத்தது இவங்க பிரெஞ்சுக்காரன் எல்லாம் சிஸ்டமேட்டிக் பண்ணுவான், அப்படி வீதிகள்லாம் கரெக்டான அளவுல போடுவான்லாம் சொல்லுவாங்க. பிரெஞ்சுக்காரனுடைய அவனுடைய ஆதிக்கம் எந்த காலம், இது எந்த காலம், இது 1400 வருஷம், இவன் 300 வருஷத்துக்கு முந்தினவன். அவன் 300 வருஷத்துக்கு முந்தின ஒருத்தவன் நடைமுறைப்படுத்துறான்னு சொன்னா, 1400 வருஷத்துக்கு முந்தைய யார் செஞ்சாங்களோ சொன்னாங்களோ நடைமுறைப்படுத்தினாங்களோ அவங்களா அதுக்கு முன்மாதிரி, அவங்களா அது காரணகர்த்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா இப்படித்தான் இருந்திருக்கும் நீங்க வழங்கிக்கலாம். மதீனா எப்படி இருந்திருக்கும் என்றால், அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்க. மதீனா நகரம் எப்படி அந்த காலத்துல இப்ப எப்படின்னு தெரியல, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் கேட்டா, ஏழு முளங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏழு முளம், ஒரு முளங்கிறது எத்தனை அடிக்கும், ஒரு அடிக்கணுக்குல ஒரு முளம் நன்றி வருமா? அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிறேங்க. அந்த காலத்துக்கு சொல்றாங்க, குறைஞ்சபட்சம்
அதனால அவ்வளவு அதிகம் இல்லை, குறைஞ்சது அந்த அளவுக்கு ஒதுக்கி விட வேண்டும். தெருவில் சண்டை வருது, ஏன் இது வாங்குதுன்னு சொல்லி ஏழு அவன் கிட்ட சுத்தம் அறுத்து விட்டு போயிட வேண்டியதான். தெருவுன்னு சொல்லிட்டு கட்டி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பெருமானா செல்லா செல்லு சொல்றத நீங்க பாக்கிறது. இதுல எல்லாம் பிறர் நலம் நாடுதல் என்பதுல வந்து ஒண்ணு உடல, அடுத்தவர் நலனை நாடுற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன அற்பமான செய்திகள் எல்லாம் கூட கவனிச்சு கவனிச்சு, இது அடுத்தவன் நலனுக்கு பாதிக்கும், இது அடுத்தவன் நலனுக்கு பாதிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த அடுத்தவர் நலனை பாதிக்க கூடாது, பிறர் நலத்தை பேணணும் என்பதுல வந்து ஒருவன் தான் பெற்ற புள்ள குட்டிங்க இருக்கிறாங்கள சந்ததிகள் அவர்கள் மத்தியில கூட அந்த பிறர் நலம் நாடுதல்ங்கிறத கடைபிடிக்கணும் என்று சொல்றாங்க. நம்ம பிள்ளைங்கள் மத்தியில கூட நாம் எப்படி நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அவங்களுடைய நலம் நாடக்கூடியதாக இருக்கணும், பாரபட்சம் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நோமான் இப்னு பஷீர் என்ற ஒரு தோழர் வருகிறார். அவர் வந்து அவருக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு பிள்ளை மேல நம்ம பிரியும், அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது. அவருடைய சந்ததிகள் ஒரே ஒரு பிள்ளைகள் மீது பிள்ளை மீது அவருக்கு பிரியும், ஒரு ஆம்பளை பிள்ளை மேல. அவர் என்ன செய்யறாரு, அந்த ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் கூடுதலாக ஏதோ கொடுக்க நினைக்கிறார். ஏதோ சொத்து பத்தி என்ன செய்யறாரு, ஒரு பையனுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு நினைக்கிறார். அப்ப இது வந்து அதை தீர்மானம் பண்ணிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர, இதை வந்து என்னுடைய மகனுக்கு, இந்த மகனுக்கு நான் கொடுக்குறேன், கூட்டு வந்து கொடுக்குறேன், இதுக்கு நீங்களே சாட்சியாயிருங்க. கொடுக்கறதுக்கு அந்த காலத்துல சாட்சி வேணும்ல, அந்த காலத்துல எல்லாம் பத்திரம் எழுதுறதெல்லாம் கிடையாது, சாட்சி தான், சாட்சிகளை வச்சுதான் ஒரு ரெக்கார்டுகள் மாத்துறது எல்லாமே இருக்கும். எழுத தெரிஞ்சவர்களோட குறைவா தான் இருப்பாங்க. அந்த ரெண்டு சாட்சிகள் நம்பிக்கையான ஆளுக்கு சொன்னா இவர் கொடுத்துட்டாங்கன்னா அதான் பத்திரம். அந்த மாதிரி சாட்சிகளை கொண்டு எந்த ஒரு வரவு செலவும் இருந்த அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சாட்சிங்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க தெரியுமா, உனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி கொடுப்பியா? அவர் வந்து என்ன சொல்றாரு, என் மகனுக்கு இந்த சொத்தை நான் எழுதி வைக்கிறேங்கிறாரு, ஒரு மகனுக்கு. நீங்க இதுக்கு சாட்சியா இருங்க, சாட்சியா இருக்க மாட்டேன், நான் சாட்சியா இருக்க மாட்டேன், நீ உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்தியா, எல்லாரும் பிள்ளை தானே, எல்லா குழந்தைகளுக்கும் வலதக்க நகர்த்த உன்னுடைய எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தியா கேட்கிறாங்க. இதை எல்லாரும் கொடுக்கிற விரும்பு தான் இருக்கிறேன், அப்படியானால் நான் அநியாயத்திற்கு சாட்சியா இருக்க மாட்டேன். இது அநியாயங்கிறாங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சமா நடப்பது வந்து அநியாயம். பாரபட்சம்னு சொன்னா அதை இப்படி பாரபட்சம் எடுத்துக்கிற கூடாது, மூணு வயசு பையனுக்கு இருக்கிற அதே ட்ரெஸ்ஸைய 25 வயசு பையனுக்கு எடுக்க முடியாது, பாரபட்சமா தான் இருக்கு. அவன் 3 வயசா இருக்கும்போது அதை எடுத்திருப்பீங்க. அப்படி என்ன நினைச்சிட கூடாது, இந்த பையனுக்கு 300 வருது, அந்த பையனுக்கு 800 வருதுன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் வரும், 3 வயசு பிள்ளைக்கு 25 வயசு பிள்ளைக்கு ஒரே செலவு வராது. இதெல்லாம் பாரபட்சம், ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கும் பொழுது என்ன வந்துடக்கூடாது, பாரபட்சம் பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கலாம், அது வரும். பாரபட்சம் இல்லாம ஒரே மாதிரி அவங்க விரும்புற மாதிரி எடுத்துக் கொடுக்கணும், அதுல கவனம் செலுத்தணும். இதெல்லாம் கூட அவங்க நலன் நாடுறது. இல்லைன்னா என்ன ஆகும், பிள்ளைகளுக்கு மத்தியில அண்ணன் தம்பி வெறுப்பான், உங்க மேல உள்ள வெறுப்பு எங்க மாறும், அவங்களுடைய எதிர்காலத்துல காலாகாலத்துக்கும் அண்ணன் தம்பிங்கிற பசமே இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் சண்டையா நடப்பாங்க. இதுலயும் நான் பிற நலம், பிற நலத்துல இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அது மாத்திரம் இல்லாம திருமண வாழ்க்கை நடத்துறோம், குடும்பம் நடத்துறோம், குடும்பம் நடத்தும் போது மேரேஜ் கல்யாணம் பண்றோம், அதுல வந்து பெண்களுடைய நலனை கவனிக்கிறதுல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பிற நலத்தை அறக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க காலத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிக்காக இருந்துச்சு. என்ன வித்தியாசமான நிக்காகனு கேட்டா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, என் தங்கச்சியை நீங்க கட்டிக்க, உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன், மகர் இல்லாம பெரும்ல. அந்த காலத்துல டவுரி எல்லாம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து டவுரி கொடுக்கற வழக்கம் கிடையாது. அப்ப வரதட்சணை இல்லைங்கும் போது மகர் தான் அந்த காலத்துல இருந்துச்சு, யாரா இருந்தாலும் மகர் கொடுத்துருவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்ல, காபிர்களே கொடுப்பாங்க. அந்த காலத்துல அபூஜஹில் கூட்டம் கூட மகர் கொடுக்கக்கூடிய கூட்டமாக தான் இருந்தது. அப்ப இந்த மகர் கொடுக்கிறது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு இருந்த அந்த மக்கள்கிட்ட நடைமுறையில இருந்து வந்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை அங்கீகரித்து கொண்டார்கள். அவங்கதான் முதல் உண்டாக்குனதல்ல மகர், அந்த காலத்திலே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணாங்களே, அப்ப கூட மகர் கொடுத்தான் பண்ணாங்க. அப்ப மகர் என்பது அந்த காலத்திலேயே நடைமுறையில இருந்த ஒரு வழக்கம். இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த மகர் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, மகர் இல்லைன்னு சொல்லவும் இயலாது. அப்ப கல்யாணம் பண்ணி பொறுப்புல அண்ணன் கலந்தான் பொறுப்பா இருப்பான், உன் தங்கச்சி எனக்கு கட்டி தந்துரு, என் தங்கச்சி உனக்கு கட்டி தந்துருவோம், ஒருத்தர் மகர் தர வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கணக்கு தேவையாயிடுது, சரிதான், இவன் தான் தங்கச்சிக்கு ரூபாய் அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பான், அவனுக்கு மிச்சமாவதுல, அவனுக்கு அது மாதிரி மிச்சமாவதுல அப்படிங்கிற கணக்குல அதை வந்து ஒரு நடைமுறையில இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இது ஒண்ணு பொம்பளைகளுக்கு அநியாயம் நடக்குது, யாருக்கு சேரணும்,
அவன் மகளை நீ என்னடா உங்களை அர்த்தகிஸ் பண்றது, ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தங்களுடைய தங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை அணிஞ்சுங்கிறாங்க. இதுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது கேட்டா மகர் என்பது பொம்பளைக்கு சொந்தம், அந்த பொம்பளைக்கு சேர வேண்டிய மகளை வந்து அவர்களை கொடுக்கற விட்டுவிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, உன் தங்கச்சி எனக்கு கட்டிட்டா என் தங்கச்சி உனக்கு கட்டிதான் கணக்கு சரியா போச்சுங்கிறாங்க. இது வந்து பிராடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது செய்யக்கூடாது, இப்படியான ஒரு நிக்காக வந்து கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5112 புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். திருமறை குர்ஆன்ல மகரை வந்து பெண்கள்கிட்ட கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், வாத்து நிசா சதுகாத்துஹின், பெண்களுடைய மகரை கொடுங்கள்னு சொல்லல, பெண்களுடைய மகரை பெண்கள் இடத்துல கொடுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். ஆத்து நிசா ரெண்டு பெண்கள்னு சொல்றான் அந்த இடத்துல, ஆத்து நிசா பெண்கள் இடத்துல கொடுத்து விடுங்கள். கொடுக்கறது யார்கிட்ட கொடுக்கணும், மகருக்கு சொந்தக்காரன் அப்பம் கிடையாது, மகருக்கு சொந்தக்காரன் அண்ணன் கிடையாது, மாமா கிடையாது, மகருக்கு சொந்தக்காரன் இந்த பெண். அப்ப இந்த பெண்கள் இடத்துல உங்களுடைய மகரை கொடுத்துருங்க என்று பெருமானா திருமறை குர்ஆன்ல 4 அத்தியாயத்துல 4 வசனத்திலையும் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதிரியான பிராடுகள்லாம் நடக்கக்கூடாது, பிற நலம் என்பதுல இதெல்லாம் ஒரு சகஜமா தப்பு இல்லாத மாதிரி இன்னைக்கும் கூட நடக்குது. இன்னைக்கும் கூட இந்த ஏன் தங்கச்சி நீங்க கட்டிக்கிறது, ஓன் தங்கச்சி நாங்க கட்டிக்கிறதுங்கிற பழக்கம் பல ஊர்களில் இருக்குது, மகர் அங்க இருக்காது. அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் வந்து ஒரு சைடு பாதிப்பு இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து உங்க நிலையில இருந்து பாக்குறீங்க, நாங்க பெண் நிலையில இருந்து பாக்குறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கரெக்ட் பண்றாங்க. ஒண்ணு முதல்ல எதெல்லாம் பிறர் நலனுக்கு இடைஞ்சலா இருக்குதோ அதையெல்லாம் அடிச்சு தள்ளுறாங்க, இதெல்லாம் தப்பு, அடுத்தால பாதிக்குது, ஒரு ஆள் பாதிக்கப்படுதுல, பெண்ணுக்கு பாதிப்பு இருக்கிற இந்த நடைமுறையில இதையும் கண்டிக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பிறர் நலம் என்பதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, அதுல நம்ம யாரும் கவனம் செலுத்தாம இருக்கிறோம். என்ன பிறர் என்ன விஷயம் என்று கேட்டால், அனாதைகள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய நிலவை தகப்பன் இல்ல போயிட்டான். அனாதைன்னு சொன்னா யார் அனாதை, 15 கீழே உள்ள குழந்தைகள் தான் அனாதைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி இப்ப எனக்கு தகப்பன் நான் அனாதை கிடையாது, அனாதைன்னு சொன்னா பருவ வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒவ்வொரு தகப்பன் பிள்ளைகளுக்கு வேண்டி கஷ்டப்படுறான், உழைக்கிறான், அவன் வயிற்ற கட்டி வாயை கட்டி கொண்டு போய் என்ன செய்யறான், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறான், சேர்க்கிறான், இதெல்லாம் அவன் எதிர்பார்ப்பானா இல்லையா, ஒரு அனாதை குழந்தை. நமக்கு இப்படி இல்லையே, நம்ம அப்பா இறந்துட்டார், அத்தா இறந்துட்டாரு, நம்ம அப்பா இறந்துட்டாரு, இந்த மாதிரி கவலைப்படுவாங்க. இப்ப இந்த அனாதைகள் விஷயத்துல வந்து கவனம் செலுத்துறது மத்தவங்க தான் செலுத்தி ஆகணும், ஒவ்வொருத்தன் குடும்பத்தை அவன் பாத்துக்கிறான்னு விட்டுருவான். அனாதைகளுக்கு யாரு பொறுப்பேற்க முடியும், மத்தவங்க தான் பொறுப்பேற்கணும். நபிகள் நாயகம் சொல்லாது சொல்றாங்க, பிறர் நலம் நாடுவதுல ரொம்ப தரஜாவான ரொம்ப பெரிய அந்தஸ்து உள்ள சமாச்சாரம் இருக்குன்னு சொன்னா ஒரு காரியம் இருக்கிறது, அனாதைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம். ரசூலுல்லாஹி பக்கத்தில் இப்படி இருக்கிறதுக்கு மேல என்ன பாக்கியம், எதுக்கு சொன்னாங்க, சொல்லுதவனும் நானும் இப்படி இருப்போம்னு கூட சொல்லலையே, 30 வருஷம் விடாம பிடிச்சவனும் நானும் இப்படி இருப்போம்னு சொல்லலையே, ஹஜ்ஜி 72 ஹஜ்ஜிக்கு போனவனும் நானும் இப்படி இருப்போம்னு சொல்லலையே, எது சொல்றாங்க இப்படி இருப்போம்னு சொன்னது, என் கிட்டத்தில் அவன் இருக்க விரும்பினானே, ஆனால் மறுமையில அனாதைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும், அவனுக்கு தான் பொறுப்புக்கு ஆள் இல்லை என்று சொல்கிறார்கள். இதுக்காக போய் ஊரோட போய் தெரியல அலைய வேணாம், உங்க தெருவுல ஒரு ரெண்டு அனாதை இருக்கு, ஒவ்வொரு உங்க ஊர்ல உங்க கிராமத்துல நீங்க வாழுகிற மஹல்லாவில் கண்டிப்பா ஒரு அனாதை ரெண்டு அனாதை இல்லாம இருக்காது. இந்த மாதிரி அனாதைகளை பண்ணி நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம், நம்ம தாப்பா இல்ல, நம்ம கவலைப்படாத, நீ படிக்க வை, நான் பணம் கட்டிடுறேன், நான் புஸ்தகம் வாங்கி தந்துடுறேன், நான் இருக்க அனாதை விடுதி நடத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கேட்டு ஒரு குழந்தைக்கு என்ன படிப்புக்கு சில புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அது மாசம் சாப்பிடுறதுக்கு என்ன செலவாகுமோ அவன் வேலைக்கு அனுப்புறாதமா, சம்பாதிக்க ஆசைப்பட்டு இந்த பையனோட எதிர்காலத்தை அபிநாய்க்கிறாத, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாசம் ஒரு 500 செலவழிக்கிற தர்மமா செய்யறதுக்கு தகுதியானவர்கள் இருக்கிறாங்க, ஆனா இதெல்லாம் ஏத்துக்கிறது ஒரு பெரிய காரியமா செய்யறது, எத்தனை நாள்லாம் தர்மம் செஞ்சு போவாங்களே தவிர இதெல்லாம் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால அனாதை விடுதி நிறைய பெறுகிறதும் அனாதைகள் பெறத்தில் வசூல் பண்றதும் வசூல் பண்ணி அவன் திங்கிறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அனாதைகளுக்காக கொடுக்குறாங்க, அனாதை பெறச்சல் வசூல் பண்ணி 10% அவன் கொடுத்துட்டு 90% அவன் தின்னுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட்டம் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சொல்றாங்க, ஆனா ஓ காஃபிருல் யதீமி ஃபில் ஜன்னத்தி ஹாக்கதா, நானும் யதீமுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சஹீஹுல் புகாரில 6005 ஹதீஸ். இதெல்லாம் மறுமையில வெற்றி அடையக்கூடியவர்கள் எல்லாத்தையும் செய்யாட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒன்னு எடுத்துக்கலாம், இது நமக்கு வசதி இருக்கு, இதை செய்வோமே, இதனால நம்ம வேற ஒரு தப்புகள் செஞ்சிருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்துருவோமே, அது பெரிய தர்ஜா உண்டாக்குமே, இப்படி எல்லாம் நினைச்சு ஒரு முடிவு எடுக்கணும். எல்லாம் 1000 சாதாரணமா கருதக்கூடிய நிலையில உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த சமுதாயத்தில், அவர்கள்லாம் அது மாதிரியான காரியங்களை செய்யணும்.
இதுவும் பிறர் நலம் இதெல்லாம் ஒன்னும் இல்ல. சமூக சேவைன்னா இங்க என்ன கத்துக்கணும்? சமூகம் எந்த மார்க்கத்திலையும் பணக்கத்தை சொல்லுவான், வழிபாட்டை சொல்லுவான், தொழு வீடணும், பிரார்த்தனை போய் கடவுளை கும்பிடு, உண்டியில காசு போடு, இதுதான் சொல்லுவானே தவிர சமூகத்துக்கு என்ன செய்யணுங்கிறத மத ரீதியா சொல்ல மாட்டான். அது கவர்மெண்ட் வேற வேற சங்கங்கள் தான் செய்யணும். ஒரு மதமே ஒரு மார்க்கமே இதை சொல்லுதுன்னு சொன்னா பத்திரங்க கூடுதலா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுதுன்னு சொன்னா அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேற எங்கேயும் இதை பார்க்க முடியாது. அதே மாதிரி பெருமானாசன் சொல்றாங்க, எத்தனை ஏழைகளுடைய அறுவை வசதி இல்லாதவர்கள், குறிப்பா ஆனா அந்த விதவைகள், விதவைகளுடைய பிரச்சனை இன்னைக்கு ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. விதவைகளுக்கு கன்னி பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கல, விதவைகளுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பாக இருக்கிறது. அப்ப விதவைகளுடைய வாழ்க்கைக்கு வேண்டி முயற்சி பண்றது, நாம அதை முடிஞ்ச அளவுக்கு மாப்பிள்ளைகளை தேடி கொடுக்கறது, அதுக்காக உழைக்கிறது, அவர்களுக்கு ஒரு எதிர்கால பாதுகாப்பு உரிய காரியங்கள் செய்வது, இதுகள் எல்லாம் கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கவனிக்க சொல்றாங்க. ஒரு முஸ்லீமுக்கு நிறைய வேலை இருக்குங்க, முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கிற அளவுக்கு வேலை யாருக்கும் கிடையாது. இங்க அனாதை இருக்கானா, எங்க இருக்கலா, எங்க கஷ்டப்படுறவன் இருக்கானா, கடனாளி இருக்கிறானா, இப்படியே நம்ம நமக்கு பயங்கரமான அலுவல்கள்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அஸ்ஸாயி அலல் அர்மிலத்தி வல் மிஸ்கீன், ஏழைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் பாடுபடக்கூடியவன், உழைக்கக்கூடியவன், கல் முஜாஹி சபீலில்லா, அல்லாவின் பாதையிலே போர் செய்யக்கூடியவனை போல. அல்லாவின் பாதையில போர் செய்யணும் சின்ன விஷயமா? அல்லாவின் பாதையில போர் செய்யறதுங்கிறது பயங்கரம், பெரிய தரஜா. உயிர் போயிடுச்சுன்னா சகிது நேர சொர்க்கம். அந்த மாதிரியான காரியத்தை செய்யறவனும் ஒரு ஆனா ஒரு ஏழைக்காக பாடுபோற ஏழை இருக்கலாம், அவனுக்காக நம்ம உழைக்கிறோம். மிஸ்கின் தானப்பா, நான் பாத்துக்கிறேன், பவுடு உங்க காரியத்தை நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவனை வசூல் பண்ணியும் கொடுக்கலாம். அவன் தான் கொடுக்கணும் வேண்டி இல்ல, வசூல் பண்ணி கூட என்ன செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய கோடீஸ்வரராக இருந்தாங்க, ஆரம்பத்தில் இருந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு நம்மள மாதிரி நம்மளோட கீழே அவங்க இருந்தாங்க. இங்க இருக்கு நம்ம எல்லாரையும் விடவும் பொருளாதாரத்தில் நம்ம கீழ்நிலையில் இருந்தாங்க. அதே நேரத்தில் வறுமை கஷ்டம் யாராவது வந்து விட்டார்களே ஆனால் உடனே மெம்பர்ல ஏறுவாங்க, மக்களே உரையாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்களா அவங்களுடைய கோலத்தை, பாத்தீங்களா அவங்க ட்ரெஸ் இருக்கா போடுறதுக்கு, அவங்க தலையை பாத்தீங்களா பட்டை அடைஞ்சு போயிருக்கிறத கவனிக்க மாட்டீங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொல்றதா வாழ முடியுமா என்று பெருமானார் சொல்லா சொன்ன உடனே அறிவுரை சொல்லி உடனே அங்கனக்குள்ள ஒரு கலெக்ஷன் பண்ணி அவங்களை கொடுத்து விட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கொடுக்கணும்னா நம்ம தான் கொடுக்கணும் வேண்டிய இல்ல. இது ஒண்ணும் இல்லாதாலும் இறங்கி வேலை செய்யலாம், ஒண்ணும் இல்லாதவர்கள் கூட என்ன செய்யலாம். ஏழைகளுக்காக வேண்டி நம்ம தெருவில் பெருநாள் வருது, ஏழை எத்தனை ஏழை இருக்கிறாங்க, நம்ம பித்ரா கூட வசூல் பண்ண மாட்டாங்க, நம்ம கேவலமா நினைக்கிறோமே. அதாவது பெருநாள் அன்னைக்கு பித்ராங்கிறது கூட சிக்கலாம், பித்ராங்கிறதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு தான் உதவும். இந்த காலத்து பெருநாள் சாப்பாடு மட்டும் இல்லையே, அந்த காலத்து பெருநாள் சாப்பாடு தான். ஏன்னா ஜவுளி கடையில் அந்த காலத்தில் கிடையாது, நினைச்சா உங்களுக்கு வாங்க இயலாது. அவன் கஷ்டப்பட்டு தயாரிப்பான் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுன்னா பெரிய ஆச்சரியம், பஜார்ல அப்படி குவிஞ்சு குஞ்சு டிசைன் டிசைனாலாம் பார்த்து வாங்க முடியாது அந்த காலத்தில். அதனால அந்த காலத்து பெருநாளைக்கு வந்து சோர் மட்டுமே போதுமானதா இருந்துச்சு, அதை கொடுத்தாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை, இன்றைக்கு வந்து வெளியில நடமாட முடியுமா அந்த குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தினத்துல ஒழுங்கான ட்ரெஸ் இல்லைன்னா தொகை கூட வரமாட்டான். அவனுக்கு வந்து ஒரு ரொக்கமா இருக்கும், குச்சமா இருக்கும். ஒரு பொம்பளைக்கு ஒழுங்கான ஆடை இல்லைன்னு சொன்னா அவ வெளியே வர்றது யோசிப்பா. அப்ப பெருநாள் தினத்துல கூட தொழில் வர்றதுக்கு தயங்குற அளவுக்கு எல்லாம் எத்தனை குடும்பங்கள் உங்க சமுதாயத்தில் இருக்குன்னு தெரியுமா? 50% வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒரே சமுதாயம் இதுதான். 100 பேர் இருக்கான், 100 பேர் இந்த சமுதாயத்தில் இருந்தான்னு சொன்னா 50 பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க தெருவுல எத்தனை ஏழை, ஒருத்தர் திருஷ்ட இருக்க கூடாதா? வெறுமனே கசுமி ஊட்டுறதும் இது மட்டும்தான் வேலையா? இதெல்லாம் யார் செய்யறதுங்கிற, அரசாங்கமா செய்வான், அரசாங்கமும் நமக்கு செய்ய மாட்டான். யாரு இருக்கான, இலவச வீட்டு கொடுத்தாலும் நமக்கு தரமாட்டான், இலவச சேலைன்னு கொடுத்தாலும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு தரவானது உங்களுக்கு பெருநாள் தர போறது இல்லாம, இலவசமா சீனி கொடுத்தாலும் உங்களுக்கு தர போறது இல்ல. அப்ப நம்ம நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும், கவர்மெண்ட் செய்யவே செய்யாது, 50 வருஷமா செய்யல. அப்ப என்ன பண்ணணும், ஏழைகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து இது உங்களுக்கு வேலையா இருக்கணும். ஒரு பெருநாளைக்கு மட்டுமா, அது நிரந்தரமா அவன் லைஃபுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளா கூட நம்ம தெருவில் எத்தனை ஏழைகள் ட்ரெஸ் எடுக்க முடியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவன் என்னென்ன தேவைன்னு போட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் இறங்கி வசூல் பண்ண வேண்டியானுங்க. ஒரு ஆளா போனா பிராடுமா, தனியா போயிடக்கூடாது, அந்த காலம் அப்படி இருக்குது, ஆரம்பிச்சுட்டா அப்படி மாங்க, நீங்க கேட்க பண்ணீங்களா, இது ஒரு பழப்பாங்க. ஒரு ஆளா போக கூடாது, ஒரு 10 பேர் கொண்ட குழுக்கள் நம்பிக்கை ஏற்படும். ஒரு 10 பேர், 15 பேர், 5 பேர், 8 பேர் சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது, இந்த ஒரு பேர் இருக்கலாங்க, நீங்க என்ன தர்றீங்க, ஒரு பையனை ஏத்துக்கிறீங்களா, ஒரு சேலை கொடுக்குறீங்களா, ஒரு குடும்பத்துக்குள்ளதை ஏத்துக்கிறீங்களா, உங்க தெருவுல உள்ள 4 தனம் வந்துட்டு போய் வாங்கினீங்கன்னா அவங்களுடைய பெருநாள் பிரச்சனை தீந்துடும். இதெல்லாம் ஒரு மனிதா இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சமுதாயமா நீங்க உருவாகணும். அப்ப அந்த மாதிரி ஏழைகளுக்காக விதவைகள் இருப்பாங்க, கணவனை இழந்தவர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு யாரும் கொடுக்க வழி இருக்காது, தகப்பன் வீட்டுக்கும் போக முடியாது, அது தகப்பன் இருக்கிற காலவனுக்கு தான் போவான், அண்ணன் கடை வெட்டி விட்டுருவான்,
இந்த பெண்கள் அப்படியே தங்களை ஒன்னும் செய்ய முடியாத நிலையில வறுமையினால தப்பான வழிக்கு போறவங்க எல்லாம் நடந்து போயிடும். அப்ப நாம அது இறங்கி அது மாதிரி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய காரியங்கள்லையும் இறங்கணும். அது அல்லாஹ்வின் பாதையில போர் செய்வதற்கு நிகரான ஒரு பரிசு நமக்கு கிடைக்கும். இதுகளையும் செய்யணும். இது சொன்னதோட பித்ராவையும் சொல்லிட வேண்டியது. சதகத்துல் ஃபித்ர் இருக்கு. ஃபித்ருங்கிறது வந்து யாரெல்லாம் அன்றைய செலவுக்கு போக மிச்சம் வச்சுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொடுக்கணும். அவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி நம்ம ஊர்ல நம்ம தெருவுல உள்ள நம்ம மகள்ளாவில் உள்ள ஏழைகளை கணக்கெடுத்து வீடு விடா தேடி நம்மளா போய் அவங்களை வந்து யாசனங்களுக்கு வரவிடாம அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு தேங்காய் காசு சேமியா என்னென்ன நம்ம வீட்டுல செய்யணும் அவரை ஒரு கறிக்கு காசு இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமான முறையில அவர்களுக்கு வசூல் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அது ஒரு வேலையை எடுத்துக்கொண்டு செய்யணும். நாலு பேர் நாலு சொல்லத்தான் செய்வோம். பொது காரியத்தில் வரும்போது விமர்சனங்கள் வர அது கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பிறருக்கு உழைக்கணும். ஈமானுடைய கிளையில் அது வருது. இதெல்லாம் ஏன் இதை சொல்றோம்னு கேட்டா பிறருடைய நலனை நாடுவது ஈமானுடைய கிளை என்று அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. இல்லைன்னா பேசிக்கிறதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அஸ்தி வாரத்தை மட்டும் போட்டு மேல கட்டடம் கட்டுவதாக இருந்தால் இதெல்லாம் இது ஒரு சுவர் இது ஒரு சுவர் இது அது ஒரு சுவர் இப்படி நிறைய சுவர்கள் இருக்குது. அந்த மாதிரி பெருமானா சல்லா செல்ல சொல்றாங்க. இதுகெல்லாம் நம்ம கவனிக்கணும், கவனம் செலுத்த வேண்டும். இது சைஹுல் புகாரி 6006 ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். அடுத்தது இந்த பிறர் நலம் நாடுவதில் முக்கியமானது என்று கேட்டா ஏழைக்கு உணவு அளிக்கிறது, சோறு கொடுக்கிறது, மற்ற காசு பணம் கொடுக்கல, பசிக்குதுன்னு உங்கள்ட்ட வந்துட்டான் ஒருத்தன் பசிக்குதுங்களா, இதுக்கு நீங்க சோறு கொடுக்கணும். நீங்க பசிக்குதுன்னு சொன்ன வரைக்கும் நீங்க சோறு கொடுத்துருக்கல. இது வரைக்கும் பசிக்குதுன்னா பத்து காசு காசு கொடுப்பேன். பத்து காசுக்கு என்ன வாங்கி சாப்பிடல அவங்கள்ட்ட கேட்கற பசிக்குதுங்கிறா. பசிக்குதுன்னு சொல்றவனுக்கு நம்மளால என்ன குடுக்கறோம், நாலு நாள் தூக்கி போடுறோம். அப்ப பசிக்கு பசியிலையே நீ போய் உன்னாலதாங்கணும். அவன் பசியில துடிச்சு போய் நம்மள்ட்ட வர்றான். அவன் நீ நாலு நாள் கொடுத்துட்டு ஒரு ஒரு சாதாரண ஒரு சைவ சாப்பாடு அளவு சாப்பாடா இருந்தாலும் ஒரு 20 ரூபாய்க்கு குறைஞ்சு சாப்பிட முடியாது. அப்ப 20 ரூபாய்க்கு அவன் எத்தனை பேர்கிட்ட போகணும் யோசிச்சு பார்க்க வேணாமா? அப்ப 80 பேர்கிட்ட போய் அவன் 80 பேர்கிட்ட போய் 80 பேர் கொடுக்கணும். 800 பேர்கிட்ட போனாலும் 80 பேர் கொடுப்பான். அப்ப 800 பேர்கிட்ட அவனை போக விட்டு நாலு நாள் நல்லா வாங்க விட்டு பசிக்குதுங்கிறான். சரி அவனுக்கு போதும் சாப்பிடு, இந்த பாருங்களா ஹோட்டல் கூட்டு போய் சாப்பிடு, சாப்பிட கொடுத்துருக்கோமா? பசிச்சவர்களை கூட்டிட்டு போய் சோறு கொடுத்துருக்கோமா? சோறு கொடுக்கறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சிறந்ததுங்கிறாங்க. அந்த கிளையில பெரிய சிறந்தது என்ன? அய்யுல் இஸ்லாமி ஹைரன், இஸ்லாத்திலே ரொம்ப சிறந்த பணி எதுன்னு கேட்கும் பொழுது அன் துத்தை மத்தாம், சோறு கொடு. சோறுன்ற உணவு கொடுந்தாங்க. நம்ம நாட்டுக்காக சோறுங்கிறோம், அந்த காலத்தில் சுத்தி அவங்களுக்கு உணவு கொடுந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த உணவு கொடுத்தல் என்ற ஒரு அம்சம் நம்ம கிட்ட ரொம்ப அடிபட்டு போச்சு. பசிக்கிற ஒருத்தன் சொல்லிவிட்டான். அப்ப வந்து நம்ம வேற கணக்கெல்லாம் பார்க்க கூடாது. நமக்கு வேற வேற பெரிய பெரிய ஒரு பெரிய சாமான்கள் வாங்குறதுக்கு காசு வச்சிருப்போம், அதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். பசியை தவிர்க்க இயலாது. நம்ம வந்து ஒரு ஆடம்பர தேவைகளுக்காக கூட ரூபா கையில வச்சிருப்போம். இது ஆடம்பரத்துக்கு தான் நம்ம வச்சிருக்கோம். வாழ்வதற்கு கேட்கலாம், ஆடம்பரத்துக்கு வச்சுக்கிறது ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தா நாங்க குறைச்சிக்க வேண்டியதானே? ஒரு டிவி வாங்குறதுக்கு வச்சிருப்போம், ஒரு ஃபிரிட்ஜ் வாங்குறதுக்கு ரூபாய் கொண்டு போவோம், அதுல ஒரு 10 ரூபாய் கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிருந்தோம்? நம்ம ஆடம்பரத்துக்கு வச்சிருக்கிறோம். அவன் வயிற்று பசி கேட்கறான். அப்ப வயிற்று பசிக்கு சோறு கொடுக்கறதுல கூட நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரமலான்ல பார்த்தா முசாபிர் மாதிரி பள்ளியாசத்துல சீட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஏன் ஒரு ஆள் சகருக்கு முன் நேரத்துல சாப்பாடு கொடுக்க வசதியாக நம்மள்ட்ட இல்லையா? நிறைய பேர் இருக்கிறோம், அதுலதான் கவனம் செலுத்துறது இல்ல. பெருமானா சல்லா செஞ்சாங்க. இதெல்லாம் கணக்கு என்ன தெரியுமா? ரசூல் சல்லா செல்லு சொல்றாங்க, ஒரு நாள் ஏழைகள் வந்துருவாங்க. ஹோட்டல் கிடையாது அந்த காலத்துல. அந்த காலத்துல காசு கொடுக்க முடியாது, சோறு தான் கொடுக்க முடியும். இந்த காலத்துல காசு கொடுக்க முடியும், அல்லது காசு கொடுக்காட்டி கூட்டிட்டு போய் ஹோட்டல் வாங்கி கொடுக்க முடியும். ரசூல் சல்லா செல்லம் காலத்துல வெளியூர்ல இருந்து யாராவது பசிக்குன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப யாரு தான் கொடுக்கணும்? சமுதாயம் தான் கொடுக்கணும், கூட்டிக்கிட்டு போய் தான் கொடுக்கணும், வீட்டுல போய் தான் கொடுக்கணும். அப்ப ரசூல் சல்லா செல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த மக்கள்கிட்ட இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். ரசூல் சல்லா செல்லம் உருவாக்கின அந்த மக்கள் ஆரம்ப கட்டத்துல சாப்பாட்டுக்கு அவங்களே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. அப்ப ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க, உங்களிடத்தில் யாரிடமாவது 2 பேருக்கு உரிய அளவு உணவு இருக்குமே ஆனால் சாபாக்கள்ட்ட சொல்றாங்க, 3வது ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க. இருக்கு 2 பேருக்கு உணவு, ஒரு ஆள் அரிசனா போட்டு குறைச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். அதாவது இதை குறைச்சு கொடுங்குறாங்க. நம்ம திங்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், ஆடம்பரத்துக்குள்ள கொடுக்க மாட்டேங்கிறோம். சுசிலாசன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுல 2 புருஷன் பண்ணாரு, 2 பேர் தான், 2 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. ரிசுசிலான்னு சொல்றாங்க, 2 பேருக்கு போதுமானது இருக்குல்லப்பா, ஒரு ஆள் அரிசனல் பண்ணிக்க, 3 பேர் ஆக்கிக்க, 2 பேர் சாப்பாட்டை கொண்டு 3 பேர் கூட்டிட்டு போய் கொடு. அப்ப ஒயின் அர்பவன் 4 பேர் இருந்தீர்களே, ஆனால் 5வது வேலை சேர்த்துட்டு போயிருங்க. 4 பேருக்கு தான் உங்கள்ட்ட சோறு இருக்குமே ஆனால் நீங்க 4 பேர் இருப்பீர்களே ஆனால்
ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், அஞ்சாவதாக ஒரு ஆளை இந்த வந்திருக்கக்கூடிய ஏழைகள் அழைத்து செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அஞ்சையோ ஆறையோ கூட்டிட்டு போங்க. நாலு பேருக்கு சோறு இருந்துச்சுன்னு சொன்னா அஞ்சு பேரை கூட்டிட்டு போங்க, அஞ்சாவது ஒரு சேர்த்துக்க ஆறாவது ஒரு ஆளையும் சேர்த்துக்க, ரெண்டு பேரை கூட்டிட்டு போங்கிறாங்க. இது வந்து சஹீஹுல் புகாரியில 602வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான இன்னும் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமுல் இஸ்னைனி காஃபி ஸலாஹா தாமு ஸலாஹதி காஃபில் அர்பா, ரெண்டு பேருடைய உணவு மூன்று பேருக்கு போதும் சொல்றாங்க. ரொம்ப பேராசை பிடிச்சி திங்கிறதுனால உனக்கு வயிறு பத்தாவது மாதிரி தெரியுது, ஆனால் ரெண்டு பேருக்கு நீ வந்து தயாரிக்கிற உணவு நிச்சயமாக மூன்று பேருக்கு போதுமான, ரெண்டு பேர் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடியது, மூன்று பேர் பசி எடுக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். அது கொஞ்சம் ஒரு ரொட்டி குறைச்சிக்கிற வேண்டியதான, என்ன என்ன செத்தா போயிரு போறியா, அவன் செத்து போற நல்ல சோறு கேட்கிறான். அப்ப இந்த உணவு கொடுத்தல் என்ற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட அறவே அடிபட்டு போச்சு. வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்காவது உணவு கொடுக்கணும், ஏதாவது ஏழைகளை பார்த்து சாப்பிட கஷ்டப்படுறவங்களை பார்த்து உணவுகளுக்கான ஏற்பாடுகளை செய்யணும், அது ஒரு நம்மிடத்துல ஒரு கடமை. பெருமானா இது வந்து சஹீஹ் புகாரியில 5392வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அதே மாதிரி 5373வது ஹதீஸ்ல சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லம் அத்ஈமுல் ஜாயிய, பசித்தோருக்கு எல்லாம் உணவு கொடுங்கள், அதெல்லாம் கவனம் செலுத்துங்க எப்போதுமே அப்படின்னு கேட்கறாங்க. இது சொந்தம் பந்தம் முஸ்லீமும் காபிரு எல்லாம் பார்க்க கூடாது. யாரா இருந்து பசிக்குதுங்கிறானா, இந்த வச்சுக்க 25 சாப்பாடு, அட காசை கொடுத்தா கஞ்சா அடிக்கிறவனு காணுவோம், ஹோட்டலில் ஒன்று சோத்தா ஆகி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் மிளகட்டு போய் உனக்கு வயதாக சாப்பாடு கொடுங்க இந்தாங்க ரூபான்னு கொடுத்துட்டு போயிரு. அப்படிப்பட்டவனா இருந்தா சாப்பிட தான் செய்வான்னா கையில காசு சாப்பாடை கொடுப்போம், காசை கொடுத்துருவோம், இல்ல வேற ஏதாவது செய்வான்னா அங்க சோறு தானே வேணும், இங்க வா டீ தானே வேணும், இங்க வா டீ கொடுத்துருங்க. அந்த மாதிரி யாவது கொடுக்கறது கண்டிப்பா வீணா போகும் தெரிஞ்சு அதுக்குள்ள செக்யூரிட்டி பண்ணிக்கிறங்க. அதுக்காக கொடுக்கறத மறக்க கூடாது, உணவு அளிக்கிறத மறுக்க கூடாது, இது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உணவு சம்பந்தமா பாருங்க ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி அல்லாஹ் வந்து எவ்வளவு சந்தோஷப்பா அல்லாஹ் சிரிக்கிறாங்க ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு, ரசூலுல்லாஹி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு மகிழ்ச்சியில் அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாவுக்கு சந்தோஷமா எப்படிப்பட்ட அடியார் பார்த்தீங்களான் அந்த சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி காலத்துல ஒருத்தர் பசிக்குன்னு வந்தார், வந்தவொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க, அவங்க வீட்டுக்கு ஏதாவது இருக்குதா, ஒரு ஆள் வந்துட்டாரு ஏதாவது வச்சிருக்கிறீங்களான்னு, அங்கிருந்து பதில் வருது தண்ணி தான் இருக்குது. அப்படித்தான் இருந்துச்சு, பெரும்பாலும் நல்ல ஒரு பேரச்சமோ தண்ணி குடிச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்து அவ்வளவு வறுமை, அரசாங்க பணத்தை திங்க நினைச்சா எவ்வளவு நாள் திங்கலாம், அவங்க வந்து அது மாதிரியா விரும்பாத காரணத்தினால அது வசதி இல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க மாமா இல்லல்மா தண்ணியை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து மனைவிமார்கள் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இவரை தம்மோட அழைத்து செல்வரை யாராவது இருக்கிறீங்களா, ஒரே ஒரு முசாபிர் தான், ஒரு ஏழை தான் வந்திருக்காரு. அவங்க வீட்டுல கேட்கறாங்க முதல்ல தண்ணில இருந்து ஆரம்பிக்கிறாங்க, அங்கே இல்லைன்னு உடனே யாராவது கூட்டிட்டு போறீங்களா, ஒரு ஆள் இருக்காரு சாப்பாடு அழைத்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அன்சாரிகளை சேர்ந்த ஒருவர் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து அழைச்சிட்டு போறேன், நம்ம வீட்டுல கொண்டு விருந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. வீட்டுல வச்சு என்ன வெளியே உட்கார வச்சுட்டு மனைவிட்டு சொல்றாரு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின விருந்தாளி, நல்லா கண்ணியமா நம்ம நடத்த வேண்டும் என்று அங்க போய் சொல்றாரு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றதுன்னு கேட்டா இங்கேயும் ஒண்ணும் இல்லையே, நம்ம பிள்ளைங்களுக்கு உள்ளதான் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு பட்டினி கிடக்கிற முடிவு தான் நம்ம இருக்கிறோம், நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு பட்டினியா இருக்கணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய அளவுக்கு தான் உணவு இருக்குது, அதான் அந்த டோட்டல் சமுதாயமும் வருமே அதோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், அது போதும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு, நம்ம கூடுதலாக சேர்த்து வச்சுக்கிட்டு ஏழைகளை கவனிக்காம இருந்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம மனசு இறங்கும். அப்ப சுற்றுலா அந்த அம்மா சொல்லுது மா இந்த நான் இல்லா கூத்து சிபியானி, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள உணவு தான் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அந்த அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டா அப்படின்னா வந்து தயார் பண்ணு குழந்தைகளுக்கு உள்ள உணவை ரெடி பண்ணு, ரெடி பண்ணிட்டு என்ன செய்யணும் கேட்டா விருந்து வந்துட்டார்ல அவரு சாப்பாடு வைக்கும் போது விளக்கு அணைச்சிரு, பூண்டு ஊதி விட்டுற வேண்டியதான், விளக்குண்டா வேணா மண்ணெண் விளக்கு மாதிரி இந்த ஆலி வாயில் ஊத்தி அரிக்கிற விளக்கு தானே, சுற்றி அப்படி சுற்றி போட்டா தெரிஞ்சிடும், பூண்டு வாயில் ஊதிட வேண்டிய சாப்பாடு கிட்ட வச்சிருப்பாங்க, இருட்டாக்கி விட்டுறணும், விருத்தாக்கி விட்டுட்டு என்ன செஞ்சிரு குழந்தைகளை தூங்க வச்சுப்படும், இருக்கிற சோத்தை வச்சு முன்னாடி வச்சு என்ன செஞ்சிரு சாப்பாடை வைக்கும் போது ஊதிரு விளக்க. அப்ப ஏன் அப்படி ஊத சொல்றாரு கேட்டா நான் அவர் ஒரு சின்ன பிள்ளைக்குள்ள ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும், நானும் சாப்பிட்டேன்னு சொன்னா அவருக்கு இல்லாம போயிரும், நான் சாப்பிடாம நடிச்சுக்கிறேன் இருட்டுல, கொண்டு வந்து வச்ச உடனே விளக்கு அணைச்சிட்டேன்னு சொன்னா அவர் மாதிரி சாப்பிடுவாரு, நானும் கூட இருந்து சாப்பிடற மாதிரி என்ன செய்வேன் நடிச்சுக்கிறேன் இருட்டு ஒன்னும் தெரியாது, அவர் நல்ல வயிறாறு சாப்பிடுவாரு விளக்கு அணைச்சிரு சாப்பாடு கொண்டாந்து வைக்கும் போது விளக்கு அணைச்சிருன்னு சொல்றாங்க. அந்த அம்மா அதே மாதிரி நினைச்சிருச்சு
விளக்கு அணைச்ச உடனே அவரு சாப்பிடறாரு, இவர் சாப்பிடாம நடிக்கிறாரு. விருந்தாளி சாப்பிடுறாரு, வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, தானும் சாப்பிடுமா, நல்ல ருசியா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு செய்யறாரு, சாப்பிட்டு இருக்காரு. இப்பதான் சொல்லிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி முடிஞ்ச உடனே காலையில வந்தவன பெருமான சுபூத்தோட ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் போறாங்க. போன உடனே ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை அவரை பார்த்து, நேற்றிரவு நீ நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ரசூல் சல்லா சொல்றாங்க, நேற்று நடந்துகிட்டேப்பா, நீ இதை பார்த்து அல்லாஹ் வந்து சிரிக்கிறான்ப்பா, மகிழ்ச்சி அடைகிறான், இப்படி என்னோட அடியார்கள் இருக்கிறார்களா என்று சந்தோஷப்படுகிறான் அல்லான்னு சொல்லிட்டு உடனே அதை அல்லாஹும் சந்தோஷத்தை குரான் வழியா சொல்லி காட்டுறான். ஒரு வசனமே இறங்கியிருக்குது, அவர்கள் தங்களை விட மற்றவர்களை வந்து முன்னுரிமைப்படுத்துகிறார்கள். உலவுக்கான மிகவும் ஹசாசா, அவர்களிடம் வறுமை இருந்த போதும், அவர்களிடத்தில் வறுமை இருந்த போதும் அடுத்தவர்களை வந்து முன்னுரிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பாராட்டி குரான் வசனம் இறங்குது. இது சஹீஹுல் புகாரியில 3798வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இது எப்படிப்பட்ட நிகழ்ச்சி நீங்க பார்க்கலாம். இப்ப குடுக்கலைக்கு நம்ம கணக்கு பார்க்கிறோமே, இந்த இவர் ரேஞ்சில் உள்ளாலும் நான் வாங்குற ரேஞ்சில் உள்ளாரு, இவர் ரேஞ்சுக்கு மேல இருக்கிறவங்களாம் வாங்கிட்டு தெரியறான். இவர் இந்த இருக்கார சகாபி, இவரை விட நல்ல நிலையில் இருக்கிறவங்களாம் கையாந்து தெரியறான். இவர் கொடுக்கறவரா இருந்திருக்காரு பாத்துட்டீங்களா. கொடுக்கறதுக்கு வந்து பெரிய தகுதிலாம் வேண்டியது இல்ல, இருக்கிறத நிறந்து கொடுத்துக்கிற வேண்டியதுதான். அப்ப அந்த மாதிரி கேட்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும், அதுக்கு தான் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவர்களாக உணவு வழங்கக்கூடிய இதெல்லாம் இந்த சமுதாயத்துல வந்துருச்சுன்னா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒருத்தர் அர்த்தம் நினைக்கிறான், ஒவ்வொருத்தரும் அர்த்தம், நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, ஒரு மாதிரி வாட்டமா இருக்க முடிஞ்சலாம், இப்படிலாம் கேட்கிற அளவுக்கு சமுதாயம் ஆச்சுன்னு வைங்க, இப்படி இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி உருவாக்கினாங்க ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம், நம்ம கிட்ட அது இல்ல. அப்ப இதுல என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும், பிற நலம் நாடுவதில் இது ரொம்ப முக்கியமானது, முகத்தை பார்க்கணும். ஜமாத் தொழுகெல்லாம் எதுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு, இந்த கூட்டா இருந்தா என்ன, தனியா இருந்தாலும் எல்லாம் அல்லாவுக்கு போய் சேர்ந்தாங்க போது 27 மடங்கு என் கூடங்கிறாங்க. உனக்கு தொழுகையோட பல சலான் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், ஒருவனுடைய நிலையை இன்னொருவன் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், ஒரு செல்வன் தனியாரு ஏழை யாருங்கிற ஒரு அறிமுகம் கிடைக்கும், அதெல்லாம் பல நன்மைகளாக இருந்து இந்த கூட்டில் நிறைய ஏற்படும். அதுக்கு தானே இஸ்லாம் கூட ஏற்படுத்தி தந்திருக்குது. நம்ம வாட்டுக்கு ஜமாத்துக்கு வந்துவிட்டு எப்படி பார்க்காம திரும்பி போனோம்னா அதுல என்ன வேலை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அம்சங்கள்ல எல்லாம் நாம் வந்து கவனத்தில் செலுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உணவளித்தல்ல, இந்த உணவளிக்கிறதுல இன்னொரு அம்சம் இருக்குது, அதுலயும் பாக்குறாங்க. இந்த உணவளிக்கிறவங்கிற பேர்ல என்ன பண்றாங்க, நம்ம உணவளிக்காமலாம் இல்ல, சும்மா அளிக்கிறதுக்கு பதிலா கல்யாணம் காட்சின்னா அளிப்போம், பொதுவா சோறு கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு என்ன செய்வோம், காலம் எல்லாம் கொடுக்காதுலாம் சேர்த்து ஒரு 1000 பேருக்கு சோறு, நீ 1000 நாளைக்கு 1000 ஒரு ஆளுக்காக கொடுத்தீங்கன்னா அது இங்கே போயிடும், அவன் பசிச்சு வந்துட்டு போவான். இவன் அப்போலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டான், ஒரு கல்யாணம் ஏதாவது வரணும், மகனுக்கோ மகளுக்கு கல்யாணம் வரும் பொழுது, அல்ல ஊரு குடியேறும் பொழுது, அல்ல மார்க்கத்தில் இல்லாத சில விதத்துகள் ஏதாச்சும் மூழ்கு கத்தம் பாத்தியம் ஏதாவது பேரை வச்சுக்கிட்டு 1000 பேருக்கு சமைக்குவா, சமைச்சு விருந்து கூப்பிடுவாங்க. யாரை விருந்து கூப்பிடுவாங்க, யாரை கூப்பிடுவாங்க, விருந்துங்கிறது வந்து அதையாச்சும் ஒரு ஏழை பாலை கொடுக்கறான கிடையாது, யாரை கூப்பிடுறது, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல பெரிய பெரிய பங்களாவில் காடு அடிச்சு அழகா வீடு வீடா போய் அலைஞ்சி கிஞ்சி அது வந்து ஊர் ஊருக்கா கூப்பிடணும், நீ மட்டும் கூப்பிடுவோம், அவனை வர சொல்லு, அவர் வந்து கூப்பிடணும், இப்படி எல்லாம் ஒரு ஆளை கூப்பிடுறதுக்காக தின்ட்டு போறதுக்காக 7 பேர் போய் கூப்பிட்டோம் செய்வாங்க. அப்புறமேல வருவாங்க, வந்து தட்டில் வச்ச சாப்பாடுல ஒரு 10% கூட திங்க மாட்டாங்க, அப்படி பிரசஞ்சு போட்டு போயிருவாங்க, அவங்க குப்பை குடைக்கி போயிடும், குடிச்சா 10 கூப்பிட்டு ஒரு நாளைக்கு விருந்து கல்யாண விருந்துல வந்து ஏழைகளா பார்த்து கூட்டிட்டு வந்து விருந்துங்கிற பசியாத்திரைக்கு உள்ளதானுங்க, இவருக்கு எல்லாம் என்ன பசி இருக்குது, இவருக்கு ஒரு பேர் சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிடு, செல் விளையாட்டுக்கு இல்ல, செல்வந்தலுக்கு நீ சோறு கொடுக்குற, அவர் சோறா இல்ல அவர்களுக்கு, அவர்கள் வந்தார்களே, அதனால யாருக்கும் கல்யாணத்துக்கு வந்தவங்களும் பேர் சம்பளம் கொடுத்துட்டு ஏழைகளுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்குன்னு சொல்லுங்களேன், நீங்க ஏழை வரத்தில் இருக்கிறீங்க, ஏழை பசிக்கு துடிச்சிட்டு காது நிக்கிறான் தெருவுல, ஓடுறான் ஓடுறான், இங்க என்ன வந்த வெறுத்து அடிக்கிறோம், பணக்காரனுக்கு எவன் தேவையில்லையோ அவன் வீட்டுல இருந்துருவான், இது பெருசே கிடையாது அவனுக்கு, அவன் இது கொடுத்தாலும் ஒண்ணு கொடுக்காட்டாலும் ஒண்ணுதான், முகப்பத்து அவன் விரும்புறான், அவனுக்கு அழகா சொல்லி நம்ம இல்ல கம்மியாத வசதி இல்ல ஏழைகளுக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அதான் செய்யலாம் தானே பெருமானா சொல்ல, அதையும் கவனிக்கிறாங்க. சரு தாமி தாமுல் வலிமத்தி, உணவுலேயே மகா கெட்ட உணவு, ஒரு வலிமா திருமண விருந்து இருக்க அதுதான் மகா கெட்டது. எந்த திருமண விருந்து என்றால், இது ஆளுகள் அக்னியா இத்திரக்கல் புக்கரா, செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் அழைக்காமல் விடப்படுகிறார்களே அதுதான் மகா கெட்ட உணவு. மனிதன் கொடுக்கிற விருந்திலேயே மகா மகா கெட்ட விருந்து என்னன்னு கேட்டா, ஏழைகளை கூப்பிடுறது இல்ல, பணக்காரனா கூப்பிடுறது. ஏன் இப்ப ஏழை எவ்வளவு இடத்துல கிடக்கிறான், பஸ் ஸ்டாண்டுக்கு போ, எத்தனை ஏழை, அவனை கொண்டாந்து சாப்பாடை கொடுத்து அப்படி வாழ்த்துட்டு போக மாட்டான், அப்படி வயிறு மனசுலேருந்து வருவங்க வாழ்க்கை, இவனுக்கு கொடுத்து சொன்னாங்க விருந்து, நெய் கொஞ்சம் பத்தலை இல்ல, இவனுக்கு சோறு வாழ்த்துவா செய்வான்,
உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாங்க, நல்ல பண்டாரி வைக்கலவங்க அப்படிம்பாங்க, தின்னு போய் அவனுக்கு நீ பழைய சோத்தை கொடுத்தாலும் வாழ்த்துட்டு போவான், வசிச்சு இருக்கிறவனுக்கு கொடுத்தா வாழ்த்துட்டு போவான். இந்த புளிச்சேப்ப காரணம் கொடுத்து என்ன செய்வான், அவன் அதுல ஏதாவது போற சொல்றதுக்கு வருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், இது இதெல்லாம் பிற நிலத்துல உள்ளது, பிற நிலம்ங்கிறது நம்ம விருந்துன்னு கொடுக்குறோம், ஒரு 1000 பேர் சோறுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா ஒரு பாதி ஏழைக்கு ஒரு பாதி பணக்காரனுக்கு அப்படியா செய்யறமா, ஏழை விட மாட்டாங்க இங்க உள்ள கைய, மிச்சம் இருந்தா அப்புறம் வா மிச்சம் ஏதாவது இருந்தா பாத்துக்கணும் போ. இப்படி நம்ம ஆளுக்கு முஸ்லீம்கள் வாழக்கூடிய கிராமங்கள்ல எங்க ஊர்ல இருந்து நாங்க சுற்றுவட்டாரம் கூட பார்ப்போம், கிட்ட எடுக்க மாட்டாங்க, ஏழைகள் வந்து விரட்டி அடிப்பாங்க, விரட்டி அடிக்கிறதுக்கு ஆளுகளை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற கூத்துக்களை தமிழ்நாட்டுல பூரா பாக்குறோம். இதெல்லாம் அரபிகளை தூக்கி தலையில இருந்து ஆடலாம், இந்த உணவு கொடுக்கற உங்க நீங்க போய் கூட தொழில கைப்பட்டு உட்கார வச்சு செய்வாங்க, உங்களை சாப்பிட சொல்லிட்டு மீதி வாங்கி சாப்பிடுவான். அவங்ககிட்ட என்ன இருக்கு, நம்ம வந்து இந்த தீண்டாம என்ன இருக்கு, இந்த விருந்துகள்ல இந்த சமுதாயத்துல பக்காகாரம் பக்கத்துல அவங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒரு ஏழைக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அவனை வந்து ஒழுக்கப்பட்ட மாதிரி ஆக்குறது, சகன்ல சேர்க்கும் போது கூட முன்னாடி பேசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு உட்காந்து போடுவோம், நம்ம மூணு பேரும் இப்படி எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய எல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு வரணும், அரபிகள்ட்ட மத்தகளை கெட்டு போயிட்டா கூட இந்த விஷயத்துல அவங்க வந்து முக்கிய பண்பாடு காக்குறாங்க. 14 நூற்றாண்டுகளாக அது ரசூலுல்லாஹ் நேரடி ட்ரைனிங் வரும், பரம்பரை பரம்பரையா வருது அவங்கள்ட்ட. நம்ம உயிர் பண்ணுவோம், யாருங்க அவனுக்கு தெரியவே செய்யாது, நம்மளை சாப்பிட சொல்லி நம்ம வைக்கிற மிச்சத்தை என்ன செய்வான், அவன் எடுத்து சாப்பிடுவான். தட்டுல வச்சுட்டு போனதை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க, நம்ம தட்டுல வச்சுட்டு மிச்சம் வச்சுட்டு மிச்ச வைக்கிறது எடுத்து அவன் சாப்பிடுவான். நம்ம கிட்ட அந்த சாப்பிடுற பண்பாடும் கிடையாது, அது சேர்த்துக்கிற பண்பாடும் கிடையாது, நமக்கு பணக்காரர் மட்டும்தான் வேணும். இதுல பணக்காரன் தான் பணக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு பார்த்தா, ஏழை கொடுக்கறதுலயும் பணக்காரன் தான் முக்கியத்துவம். ஏழை வீட்டுக்கு வந்து யாரை கூப்பிடுவான், சரி நம்ம ஏழை தானே, நம்மள மாதிரி நாலு ஏழையை கூப்பிடுவான் நினைக்க மாட்டான், பணக்காரர் வந்து அந்தஸ்து தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது, செல்வந்தர்களை கூப்பிடுங்க, நட்பு அறிமுகத்துக்காக கூப்பிடலாம், தப்பு இல்ல. ஏழையை விட கூடாதுங்கிறாங்க, ஏழைக்கும் இதே மாதிரி அழைக்கப்படணும், அவர்களும் கொடுக்கப்படணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி 5177 ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். இதுல நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து இன்னொன்னு இருக்குது, ஏழைங்கிறதுனால ஒரு சைடுல இஸ்லாம் சொல்லவே செய்யாது, இந்த பக்கம் ஒன்று சொன்னால் அந்த பக்கத்துக்கு ஒரு பிடி பிடிக்கும், அதுக்காக விருந்து வைக்கிறாங்க, நீ அழைக்காம போயிடாத, அந்த சைடு இருக்கு அவனுக்கு சேர்த்து மரியாதை உண்டாக்குது, விருந்து வைக்கிறாங்க அவன் ஏழை அழைக்கணுங்க தனி கடமை, அழைக்கல நீ என்னங்க போற, நீ உனக்கு மான மரியாதை காப்பாத்துற கடமை இருக்கா இல்லையா, நீ போய்கிட்ட போய் உட்காந்து எக்ஸ்ட்ரா வந்து சிரமம் கொடுக்குற, 10 பேருக்கு ஆக்கியிருப்பான், நீ ஒரு 10 பேர் உங்க நிக்கிறதுக்கு நிக்கிற, நீ 20 பேருக்கு அவனுக்கு முடியுமா, அவனுக்கு அவன் உள்ள வசதி என்னவோ இதையெல்லாம் இதையும் கவனிக்குது. சில அவன் சொல்லுது போய் நிக்க பிச்சைக்காரமா நிக்காத, ஒரு தடவை பெருமானா சல்லா செல்லம் அவர்களை வந்து ஒரு ஆளு ஒரு கசாப்பு கடைக்காரர் அவர் வந்து விருந்து கூப்பிடுறாரு, அப்ப விருந்து கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, 5 பேருக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், நீங்க ஒரு ஆள் உங்களையும் சேர்த்து 5 பேருக்கு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். எதுக்கு அப்படி சொல்றாருன்னு கேட்டா, அவர் ஏழையான ஆள், கசாப்பு கடைக்காரன் ரொம்ப ஏழையான ஒரு ஆள், அவர்கிட்ட ரசூல்லா விருந்து கூப்பிட்டா கூட 10 பேர் வந்துருவாங்க, ரசூல்லா கூட பெரிய அப்படின்லாம் இருக்குப்பாங்கல்ல அப்படிலாம் வந்துருவாங்க. அதுக்காக நம்பரை சொல்லிவிட்டார் அவரு, நம்ம கிட்ட வசதிலாம் இல்ல, 5 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறேன், அதுல நீங்க ஒரு ஆளு, நீங்க வந்துருங்க, வந்து என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அப்ப ஒரு ஆளுத்தனை கூப்பிடுறாங்க, அவங்க மட்டும் போறாங்க, கூடவே ஒரு ஆள் அந்த ஆளுக்கு என்ன பசியோ தெரியல, பின்னாடியே போறாரு, 5 பேருக்குள்ள இது ஏன் கூட போறாரு, பசி கூட போறாரு, ரசூலுல்லாஹி பின்னாடியே போறாரு, அவ்வளவு நாகரிகம் தெரியாம போறேன்னு போன உடனே வீட்டு வாசலுக்கு போன உடனே ரசூலுல்லாஹி கேட்கறாங்க, இந்தப்பா நீ வந்து 5 பேர் தான் பண்ணிருக்கிற, இந்த தாட்சணியெல்லாம் பார்க்க கூடாது, இந்த ஒரு ஆள் கூட வந்துட்டாரு, அவருக்கும் உனக்கு கொடுக்க முடியும்னா உள்ள வர சொல்லுவோம், இல்லாட்டி அனுப்பி விட்டுரு, தாட்சணியம் பார்க்க கூடாது, இல்லன்னா இல்லன்ற வேண்டியதான், நீ வந்து அவரு இது பொது இருந்த அல்ல, ஒரு 5 பேருக்கு நீ ஏற்பாடு பண்ணிருக்க உனக்கு முடியணும், நீ இந்த ஆள் ஒரு திரும்பி வந்தாரு சொன்னா இது நாகரிகம் இல்லாம வர்றாரு, நீ அனுமதித்தால் அவர் உள்ள வரட்டும், நீ அனுமதிக்கலன்னா போக சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க, இல்ல இல்ல வரட்டும் ஊழல் வந்துட்டு பிறகு எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கறாரு. அப்ப எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, பெருமானா சொல்லாஹ் வந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி இந்த அலையா இருந்தாலே வர்றாங்களே, அதுல வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் 5 லட்சம் மாதிரி, அது தப்பு கிடையாது, அந்த மாதிரியான ஏன்னா அவருக்கு சிரமம் கொடுத்துடக் கூடாது. இந்த செயலையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது சஹீஹ் புகாரியில 2081வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். இது போக இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா, ஒரு பொது ஒரு கடை நிறுவனம் இருக்கு, நிறுவனத்துல பல பேர் பணியாற்றுவாங்க, ஒரு ஆபீஸ் 30 பேர் பணியாற்றுவாங்க, ஒரு நிறுவனத்தில் 100 பேர் பணியாற்றுவாங்க, ஒரு ஜவுளி கடை ஒரு மளிகை கடை இதெல்லாம் வந்து அங்க தங்கி இருந்து என்ன செய்வாங்க, வேலை செய்யறவர்கள்லாம் இருப்பாங்க. இவர்களுக்கு நம்ம வீட்டுல தங்கி வேலை செய்யக்கூடியவர்களும் இருப்பாங்க, வீட்டுல வேலைக்கு பெண்களை வச்சிருப்போம், அவங்க வந்து வேலைகளை செய்வாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இவர்களுக்கு உணவு கொடுக்கிற விஷயத்துல எப்படி நடக்கணுங்கிறதுக்கு உலகத்துல எவனும் சொன்னதில்லை,
வேலைக்காரர்களுக்கு நம்மள்ட்ட பணியாற்றக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரி அவர்களுக்கு உணவு கொடுக்கணும், பிறர் நலம் நாடுறதுல பிறர்னும் நம்மளுக்கு ஈக்குவலான பிறர் வழங்கி வச்சிருக்கோம். நம்ம என்ன வழங்கி இருக்கிறோம், பிறர்னு சொன்னா இவன் எல்லாம் பிறர்ல வர்றவனா, இவன் யாரு நான் யாரு, இவனுக்கு எல்லாம் நான் வந்து நல்ல நாடணுமா நினைக்கிறோம். நம்ம நம்ம கீழே உள்ள ஏழை சின்ன பிள்ளை தரங்கம் தாழ்ந்தவன் இவனெல்லாம் பிறர்ல சேர்க்கறதுல நம்ம பிறருங்கிறதுல எல்லாம் தான் பிறர் நலம் நாடுவது என்பதுல உனக்கு மேல உள்ளவனையும் பிறர் பிறர் தான், உனக்கு கீழே உள்ளவனும் பிறர் தான். பிறர் என்பது உன்னை தவிர உள்ள அப்படி பெறும் எல்லார் நலனையும் நாடணும். அப்ப ஒரு வேலைக்காரனுடைய நலனை எப்படி நாடுவது என்று கேட்டால் அதுக்கு ஒரு அற்புதமான சம்பவம் சைஹுல் புகாரி பல இடத்துல வருது. 30வது ஹதீஸ்ல முதல் வால்யூம்ல கூட இதை நீங்க பார்க்கலாம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் பெரிய சஹாபி, அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர் ஒரு ஆள், இவர் வந்து ஒரு ஆள் ஒரு ஊழியரோட போய்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன மாதிரியான ஆடை அணிஞ்சிருக்கிறாரோ அதே மாதிரியான ஆடையே வந்து அவருக்கு அவர் அணிஞ்சிருக்காரு. ஊழியர் தான், ஊழியர் யாருக்கும் தெரியாது, அபூதரோட அவருடைய ஊழியரும் போறாரு. இவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரோ அவருக்கும் அதையே வந்து போட்டு கூட்டிட்டு போறாரு. அப்ப வந்து மாரூருங்கிறவர் சொல்றாரு, அவர் கேட்கிறாரு அபூதர்கிட்ட, அபூதர் ஏன் இப்படி போட்டுருக்கீங்க, நீங்க போட்டு அதையே இந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கல, என்ன விஷயம், நீங்க போட்டுக்கிற அதே ட்ரெஸ் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அபூதர் சொல்றாங்க, நான் வந்து என்கிட்ட ஒரு ஆள் வேலை செஞ்சாரு, வேலைக்கு இருந்தாரு, அவரை நான் திட்டிப்பிட்டேன் ரசூல் சல்லாஸ்லம் காலத்துல. ரசூல் சல்லாஸ்லம் வாழும் பொழுது இந்த பையனை இல்ல வேற ஒரு ஆள் என்னிடத்துல வேலை செய்யறாரு, வேலைக்கு இருந்தாரு, அந்த வேலைக்காரரை வந்து நான் திட்டிட்டேன். திட்டும் போது என்ன பண்ணிட்டேன்னு கேட்டா, அவங்க அம்மாவை சொல்லி திட்டுப்பிட்டேன். அப்படிதான் நம்ம திட்டிட்டு இருக்கோம் அன்னைக்கு, நம்ம சமுதாயத்துக்கு அது கைவந்த கலையாவில் இருக்குது. ஒருத்தன் தப்பு செஞ்சா அவனை திட்டுறது இல்ல, அவன் ஆட்டா அம்மாவெல்லாம் இழுத்து திட்டுற வழக்கு பாருங்களேன், அந்த மாதிரி என்ன செய்யறது, அது மாதிரி ஒரு திட்டிவிட்டார், நம்ம சொல்லிவிட்டார். சொன்ன உடனே இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துருச்சு. இவர் திட்டிட்டு இருக்கிறத தற்செயலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுறாங்க. கேட்ட உடனே கால் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நோக்கி சொன்னார்கள், அபூதர் சொல்றாரு என்னை நோக்கி சொன்னார்கள், யா அபாதர், அபூதர் ஐயர் கஹூபி உம்மிஹி, அம்மாவை சொல்லி திட்டிவிட்டியா நீ என்று கேட்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னக்க இம்ராவும் தீக்க ஜாகிலியா, இன்னமும் ஜாகிலியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறீ, அறியாமைக்கான ஒண்ணு ஒன்று இருக்க, இஸ்லாத்துக்கு முந்தைய என்ன பண்ணி பரவாயில்ல, அதெல்லாம் வேணாலும் வந்தாச்சு, மறுபடியும் இன்னும் ஏன் அவங்ககிட்ட அறியாமை கால பழக்கம் இருக்குது என்று அதை அறியாமை காலத்தில் கொண்டு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு நேர் எதிரானது ஜாகிலியா, நீ இதுக்கு முந்தி செஞ்சா இஸ்லாத்துல இல்ல, இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த ஜாகிலியா பழக்கம் உனக்கு எதுக்கு என்று கேட்கிறார்கள். கேட்டுப்பட்டு சொல்றாங்க, இஹ்வானுக்கும் ஹவ்லுக்கும் ஜாலகமுல்லாஹு தஹத்த ஐதீக்கும், இவர்கள் உங்களுடைய பணியாளர்களா இருக்கிறார்களே, இவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அல்லாஹ் வந்து உங்களுடைய கைக்கு கீழவர்களை வைத்திருக்கிறான், ஏதோ உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி உங்களை ஆக்கிவிட்டான், உங்களை மேலையும் உங்களை கீழையும் அல்ல ஆக்கிட்டான், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். பமன்கான அகூஹு தகத்த எதுகி, இது மாதிரி தன் சகோதரன் தன் கீழே யாராவது வேலைக்கு வைத்திருந்தார்களே, ஆனால் பொல் யுத்தை முகம் இம்மா யாக்குழு, அவர் உண்பதையே அவருக்கு உண்ண கொடுக்கணும், ஒல் யுல்பிசுகும் இம்மா எல்பஸ், இவர் எதை அணுகிறாரோ அதை அவருக்கு அணிய கொடுக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, வேலைக்காரர்களுக்கு வந்து சிறப்பு சாப்பாடு போடக்கூடாது, வீட்டில் வேலை ஒரு பொம்பளை வேலை செய்யுதுன்னா நீங்க என்ன சாப்பிடுறோ அதுக்கு அந்த பொம்பளையும் கொடுக்கணும், ஒரு பையன் வேலை செய்யறான்னு சொன்னா நீங்க சாப்பிடுறது அங்க கொடுக்கணும். ஒரு கடையில் எல்லாருமா சேர்ந்து முதலாளி எல்லாம் சேர்ந்து சாப்பிடக்கூடிய கடையா இருந்தால், முதலாளி வீட்டுக்கு போய் சாப்பிட்டாருனா அது ஒரு விஷயம், ஒரு நிறுவனத்தில் முதலாளி அங்கதான் உட்காந்து சாப்பிடுவாருன்னு சொன்னா அதைத்தான் அவருக்கு கொடுக்கணும், அவர் என்ன சாப்பிடுறாரோ அதான் கொடுக்கணும். அப்ப வந்து பல்யுத்தைமுகம் இம்மாய குழு, அவர் உண்பதையே அவருக்கு உண்ண கொடுக்கணும், ஒல் யுல்பிசுகு இம்மா எல்பசு, அவர் அணிகிற மாதிரியான சட்டை அவனுக்கு எடுத்து கொடுக்கணும். இதனாலதான் நான் போட்டிருக்கேங்கிறார், நான் சும்மா ஒண்ணு போடலையா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நான் ஒரு சட்டை எடுத்து அதே மாதிரி அவனுக்கு ஒண்ணு எடுத்துருவேன். ஒரு முதலாளி உண்டா அப்படி, ஒரு முதலாளி தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பிற நிலத்தில் எல்லாம் உள்ள நம்ம கீழே உள்ளவர்களுக்கெல்லாம் நலன் நாடணும், இதெல்லாம் எங்கே கொண்டு போயிடும், இதை நாடும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த அபூதர் சொன்னாரே அப்படி அப்படி நாடணும், இதுல எனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் சரி ரசூல் சல்லாஸ்னு சொல்லிட்டாங்க இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்தீர்களே, ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு தர்ஜாவை உண்டாக்கி தந்துடும். அது போக ஒலா துக்கள்ளி போகும் மா எகலி போகும், வேலைக்கு வச்சுட்டு அவனை சாவட்டிச்சு கசக்கி புளிகிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, அது நம்ம ஒரு மனசு நமக்கு சில செய்யவே முடியாது. அந்த மாதிரியான காரியத்தை ஒருத்தனுக்கு கொடுக்குறது வேலைக்கு இருக்கிறான்னு சொன்னா, நம்ம 8 மணி நேரத்துக்கு மேல 1 மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியாதுன்னு வச்சுக்கிறோம், 10 மணி நேரத்துக்கு மேல முடியாது,
அவனை டே நைட்டுன்னு போட்டு அவனை கசக்கி புழிஞ்சி ஒண்ணும் இல்லாம ஆக்கி வைத்தியம் முடிக்கிறாரு, அவன் ரெஸ்டே இல்லாம ஆக்கி போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ற காட்சிகள் எல்லாம் பல நிறுவனங்கள்ல நடக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கு சிரமம் தருகிற கஷ்டத்தை கொடுத்து விடாதீர்கள், அவர்களுக்கு அவர்களை மிகிக்கக்கூடிய சிரமத்தை அவர்கள் மீது சுமத்தி விடாதீர்கள். அது மாதிரி கடின வேலை செய்வதாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உதவி செய்யுங்கள், துணை செய்யுங்கள். முதலாளி சேர்ந்துகிட்டு அடுக்க ஆரம்பிச்சான்னு வைங்க, அது அவனுக்கு கஷ்டமா தெரியாது. பாதிக்கப்படும் அவனுக்கு. நம்ம சேர்ந்துகிட்டு செஞ்சோம் வைங்க, முதலாளியும் சேர்ந்துகிட்டு என்ன செய்யணும், நம்ம ரெண்டு எடுத்து வச்சு அவன் அதுக்கு மிஞ்சுக்கிட்டு செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, சைக்காலஜிக்கலா மனோதத்துவ ரீதியாக வெல்வதற்கு சொல்றாங்க. நீங்க அப்படி கஷ்டமான வேலை சமயத்தில் இருக்கும், ஒரு நிறுவனம்னா லேசாவே இருக்கும் சொல்ல இயலாது. அந்த மாதிரி நேரத்தில் முதலாளி இறங்கிருந்த கீழே, முதலாளி இறங்கி கீழே இறங்கி ஹோலாவில் இறங்கி அவரும் சேர்ந்துகிட்டு பணியாற்றினாருன்னு வைங்க, ரெண்டு கிளாஸ் அப்படி எடுத்து ஹோட்டல் வச்சிருக்கீங்க, ரெண்டு டம்ளர்கள் கழுவ ஆரம்பிச்சா உணவு சொல்ல தேவையில்லை. அவனா ஒரு இந்த செய்வான், விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவான். மன ரீதியாக ஒரு அவன் நலன் ஆடுறது நெருக்கத்தை ஏற்படுத்தும். இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எல்லா வகையிலும் எவனும் ஒரு முஸ்லீமால் இன்னொரு முஸ்லீம் சங்கடப்படக்கூடாது, முதலாளினால கூட அவனுடைய தொழிலாளி சங்கடப்படக்கூடாது, தொழிலாளியினால கூட முதலாளி சங்கடப்பட்டக்கூடாது. இதையெல்லாம் கவனித்து சொல்றாங்க. இது சைஹுல் புகாரியில 30வது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். இதுவும் பிறர் நலம் நாடுறது என்ற அம்சத்தில் வரக்கூடியது. அது போக பிறர் நலனில் அன்பு செலுத்துறது, அன்பு செல்ல ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த எள்ளும் கொள்ளும் வெட்டிக்கிற மாதிரி குடும்பத்தை கொண்டாட்டிட்டே அப்படி, பிள்ளைகள்டையும் அப்படி, வீட்டில் உள்ள நண்பர்கள்ட்டையும் அப்படி, பள்ளிக்கூடத்தையும் அப்படி, படிச்சு கொடுக்கிற வாத்தியார்த்தையும் அப்படி, மாணவர்த்தையும் அப்படி, இந்த மாதிரியாக உள்ள ஆட்களை எல்லாம் உலகத்தில் பார்க்கணும். இவர்கள் வந்து நலம் நாடுகிறவர்கள் இல்ல, ஈமானுடைய கிளை இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஈமானுடைய இந்த கிளை இருந்துச்சுன்னா முஸ்லீம் சொன்னா அன்பு செலுத்தவராக தான் இருக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யர்ஹமுல்லாஹ் மல்லா யர்ஹமுன் நாஸ், மனிதர்களுக்கு அன்பு செலுத்தாதவன் அன்பு செலுத்தாதவனுக்கு அல்லாஹ் அன்பு செலுத்த மாட்டான். மனிதனுக்கு நீ அன்பு செலுத்தலன்னா உனக்கு கீழே இருக்கான மட்டப்படுத்தி அன்பு செலுத்த மாட்டேங்கிற, நீ அல்லாவோட அத்த கோடி மடங்கு கீழே கிடக்கிறிய உனக்கு ஏன் செலுத்தணும், உனக்கு கீழே இருக்கிறவன என்னமோ மட்டமா புழு பூச்சிமா நினைச்சுக்கிட்டு நீ அன்பு செலுத்த தவறனு சொன்னா அல்லாவோட கம்பேர் பண்ணா நீ அதோட கீழே கிடக்கிற உனக்கு ஏன் செலுத்தணும், நீ உனக்கு கீழே உள்ளவன நீ செஞ்சா அதுல வந்து தன்னுடைய உயர்வை பார்க்க மாட்டான், அன்புக்கு இறங்கி விளையாட்டுவான். நீ வந்து திமுறா புடிச்சிட்டு இவனுக்கு என்ன நான் அன்பு செலுத்துறது என்று நடந்தால் அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான். அன்புங்கிறது வந்து பிறர் நலன்ல எல்லாத்துலயும் அன்பு இருக்கணும். ஒரு வேலையை சொல்லும் போது கூட அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, உத்தரவாவும் சொல்லணும் அன்பாவும் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அந்த மாதிரி அன்பு செலுத்துவதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும்னு புகாரியில 7376 இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பு செலுத்துவது என்பது பொது உடைமையானது, எல்லாத்துக்கும் உள்ளது. 6011 ஹதீஸில் இருக்குது, மூமின்கள் அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதில் ஒரு உடலை போல் திகழ வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதில் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு உடலை போல திகழ வேண்டும். உறுப்புக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்காக எல்லா உறுப்புகளும் உழைக்கின்றன, அந்த கஷ்டத்தை தீர்ப்பதில் பங்கெடுத்துக் கொள்கின்றன. அந்த மாதிரி மூமின்கள் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதுல ரொம்ப அன்பு பார்த்தோம் சிரிச்சமா அப்படி. பெருமானா சொல்லலாம் சொல்றாங்க, உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோடு பார்த்து சிரிக்கிறிய, அதுக்கும் அல்லாஹ் கூலி தருவான். அன்பு அள்ளி கொடுக்கறது அல்ல, அன்பு பாக்குறாரு அது சொல்ற உதவியும் செஞ்சுட்டு இந்த சிடு சிடு செய்யறான் வைங்க, அத வந்து அவன திருப்தியே படுத்தாது. முழுந்த ஒரு ஆள் கேட்கிறான், பாஸ் கேட்கிறாரு, கொடுக்கதான் செய்யற ஒரு சிரிச்சுக்கு புது வண்டியா, அவன் பாஸ் கேட்கிறாரு, அவன் பாச கொடுக்கற கையிலிருந்து போச்சு, காசையே கொடுக்க தயாராகிட்ட, ஒரு புன்னகை கொடுக்கறதுக்கு என்ன வர போகுது உனக்கு, அப்ப அந்த கொடுக்குமா என்ன செய்யறது, அன்பு காட்டுறது என்னமோ ஒரு விருப்பு மாதிரி இது கூடாது. அழகா அன்பு செலுத்தின மலர்ந்த முகத்தோடு உன் சகோதரனை சந்திப்பதா இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ் இடத்துல இருக்கு கூலி இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் மேல கூட அன்பு செலுத்த மாட்டாங்க. இந்த ஜாஹிலியா காலத்துல ரசூலுல்லாஹி முந்தின காலத்துல குழந்தைகள் இருக்காங்க, பெத்த பிள்ளைங்க, அதை கூட தூக்கி குழந்தைய கொஞ்சிருதா, குழந்தைய கொஞ்சுவாங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தான் ரசூலுல்லாஹி பண்படுத்தி இருக்கிறாங்க. லேசுப்பட்ட சமுதாயம் இல்ல, நம்ம எல்லாம் வந்து எத்தனை மடங்கு பரவாயில்லாம இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தின சமுதாயம் இருக்கிற பாருங்க ஒரு சம்பவத்தை. ஒரு நாள் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு சஹாபி, தமீமி கபீலாவை சேர்ந்தவர், அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைய ஒரு முத்தம் போடுறதை பார்த்துட்டு, என்னங்க இது குழந்தைய முத்தம் போடுறீங்க, நாங்க 10 புள்ள இருக்கு, நான் ஒரு நாள் முத்தம் போட்டது இல்லையே, 10 குழந்தை எனக்கு இருக்குது, ஒரு குழந்தையும் ஒரு நாள் நான் முத்தம் விட்டது இல்லையே அப்படின்னு சொல்றாரு.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க மல்லா யர்ஹம் லா யர்ஹம், நீ அன்பு செலுத்தலனா அன்பு செலுத்தப்பட மாட்டாய், நீ குழந்தைய கூட முத்தமிடலங்க என்னப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப குழந்தைய கூட முத்தமிடாத ஒரு காட்டுத்தனமான போக்குள்ள ஒரு சமுதாயத்தை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியாக அந்த பிறர் மீது அன்பு செலுத்துதல் கூட பிறர் நலனை நாடுவதில் ஈமான் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துடும். இதுக்கெல்லாம் எல்லாம் நன்மை தருவான், இதுக்கெல்லாம் ஆக்கிரத்துல கூலி கிடைக்கும் அப்படின்னா சிரிச்சிருவோம்ல, அன்பு காட்டிடுவோம்ல, அது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொதுவான நலன் நாடு, ஒரு பொதுவான அளவுகோல் சொல்றாங்க. நலம் நாடு எது நலனு என்று கேட்டால், உனக்கு எதை நீ விரும்புவாயோ அதைத்தான் அடுத்தவனுக்கு விரும்பணும். உனக்கு நீ எதை விரும்புவாயோ அதை இன்னொருத்தனுக்கு விரும்பாத வரை ஒருவன் மூமினாக ஆக முடியாதுலா. யூமினாகும் ஹத்தா யுஹிப்பலி அஹீஹி மா யுஹிப்பு நஃப்ஸிஹி, தனக்கு எதை விரும்புவானோ அதை அடுத்தவனுக்கு விரும்பாத வரை என்ன செய்ய மாட்டான், ஒருவன் மூமினாக ஆக மாட்டான். அது எப்படி தனக்கு விரும்புறன்னு கேட்டா, அவன் நிலையில் நீங்க இருந்தான் வச்சுக்கணும். உதாரணம், நான் இந்த சட்டையை போட்டிருக்கிறேன், நான் ஒரு வருஷம் போட்டா யாருக்காவது கொடுத்தேன்னு கொடுக்குறேன், நீனே விரும்பல அடுத்தாள் கொடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. நீ விரும்பல இந்த நிலப்பத்திக்கு போடுற, இது போய் அடுத்தாள் கொடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அந்த நிலையில் நான் இருந்தா வாங்கிக்கிறவேனான்னு பாக்கணும். அந்த நிலையில அவன் நிலையில் நான் இருந்தா இந்த சட்டையெல்லாம் வாங்கிக்கிறேன். சில பொருள் இருக்குது, அது ஒரு நீங்க போட்டு சட்டி இருக்கு வாங்கிக்கிறீங்களா, அவன் நிலையில இருந்தா வாங்குவீங்களா, ஒருத்தனுக்கு கொடுத்தா கொடுக்கலாமா, இது வந்து அவன் நிலையில நான் இருந்தா நான் வாங்குவேனான்னு கேட்கணும். இவன் மாதிரி நிலையில நான் இருந்தா நான் வாங்குவேனா அப்படின்னு பாக்கணும். அதே மாதிரி வந்து பழைய சோரை கொடுத்தா வாங்கிக்கிறான் ஒருத்தன், நம்ம வேணான்னு வேணாங்கிறத அவன் கொடுக்குறோம், சரி ஓகே. அவன் நிலையில இருந்தா என்ன செய்வோம், நம்மளும் வாங்கிக்கிறோம். நம்ம கொடுக்கணும் பழைய சோரை கொடுக்குறோம், அவனுடைய நிலையில நம்ம இருந்தா நம்மளும் வாங்கிக்கிறோம். அந்த பழைய சோத்தையே பிசைஞ்சு இது பண்ணி ஒரு மிச்சம் வச்சு அதை சால் நாங்கூத்தி ரசத்தை நாங்கூத்தி மாதிரி குழப்பி மிஞ்சி போயிருக்கல, அதை தின்னுங்கிறோம் ஒருத்தனுக்கு. உனக்கு அந்த நிலையில இருந்தா நீ திம்பியா, அந்த நிலையில அவன் நிலையில நீ என்ன திம்பியா, இதான் இதுதான் இதுக்கு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிட்ட கடுமையா நடக்கிறாரு பேசுறாரு, சரி நான் அந்த நிலையில இருந்து அவன் இந்த நிலையில இருந்து பேசணும், நான் தாங்குவேனா, நான் தாங்க மாட்டேன்ல. அப்ப நமக்கு எதை நாம் விரும்புகிறோமோ அதைத்தான் மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும், தனக்கு விரும்பக்கூடியதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை ஒருவன் மூமினாக ஆக மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் வந்து சொல்றாங்க. நலன் நாடு என்பது இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். அவனுக்கு நலன் நாடுறதுன்னா உன்னைய மாதிரி அவன் நினைக்கணும், எல்லா வகையிலும் என்ன செய்யணும், உன்னைய மாதிரி நினைச்சுக்க என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் ஒண்ணு விடல, இன்னைக்கு பாக்குறோம் பெண்களை பாக்குறோம், பெண்கள் என்ன செய்யறாங்க, பல பல குடும்பத்தை நாசமாக்கி போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு அவளை தலா கூட்டு என்னையும் கல்யாணம் பண்ணிக்க, இப்படி கூட்டமா கிளம்பி இருக்குது. பெண்கள்கிட்ட அந்த மாதிரியான புத்தி எல்லாம் இருக்குது. சில பேர் கல்யாணம் ஆகாத பொம்பளை இருக்குன்னு வைங்களேன், வாழ்க்கை கிடைச்சா போதுங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்த வாழ்க்கையில போய் விளையாட்டி இன்னொருத்தி வாழ்க்கையில விளையாடி அவளை ரத்து பண்ணிட்டு வா, வேலைத்து பண்ணிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லக்கூடியவர்களை எல்லாம் நீங்க உலகத்துல பாக்குறீங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸ்அலில் மராத்து தலாக்கு உஹ்தியா, ஒரு பெண் வந்து தன்னுடைய சகோதரியுடைய தலாக்கை கோர வேண்டாம், விவாகரத்து செய்யுமாறு இன்னொரு பெண்ணை விவாகரம் செய்யுமாறு கேட்க வேண்டாம், கேட்டுவிட்டு தன்னுடைய பாத்திரத்தை நிறைத்துக் கொள்ள வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2340 புகாரியில சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் கவனிக்கிறாங்க, ஆம்பளை பிடிச்சு விளக்கான இப்படி இருக்கிறான், முதலாளி இப்படி இருக்கிறான், சோறு கொடுக்கணும் இப்படி இருக்கிறான், சோறு வாங்கி திங்கிறோம் இப்படி இருக்கிறான், இப்படின்னு ஒண்ணு விடாம பார்த்து எல்லாத்திலையும் பிறர் நலம் என்ன, பிறர் நலம் என்ன நாடுறது என்பதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாம் கவனிக்கிறாங்க. அதே மாதிரி மனிதர்கள் என்ற முறையில தப்பு செய்யாதவன் இருக்கவே முடியாது. நம்ம தப்பு செய்யாட்டி மனுஷன் இல்லை, வேற படைப்பா இருந்திருப்பான. மனுஷன்டாலே என்ன செய்வான், அவன் அறியாம தப்புகள் செய்வான், தவறு செய்வான். இது வந்து இந்த தவறுகளை வந்து பகிரங்கமா தவறு செய்யறவன் ஒருத்தர் இருப்பான், அவனை விட்டு தெரிய வேண்டியதான். சில பேர் நினைஞ்சிருப்பான், யாருக்கும் தெரியாம ஒரு தப்பு செஞ்சிருவான். பகிரங்கமா செய்யறவனை பத்தி நீங்க தம்பட்டானிக்கு தேவையே இல்லை, அவன் தான் தயார்னு வந்துட்டானே, தெரிஞ்சா போயிட்டு போகும், தண்ணி எரிஞ்சு ரோட்ல ஆடுறான், அவனை பத்தி பிரச்சனை இல்லை. சில பேர் மான ரோஷத்தோடு இருக்கிறவன் ஒரே ஒரு நாள் தெரியாம தப்பு பண்ணிவிட்டான், நீங்க பார்த்து போறீங்க என்ன ஆகும், அடுத்த நாள் ஊருக்குறம் தெரிஞ்சு வரும், அடுத்த நாள் ஊர் கூட தெரிஞ்சு போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மறுமை நாள்ல அவனுக்கு சத்தார்னு ஒரு பேரு மறைக்கிறவன், இவன் நினைச்சிட்டு இருப்பான என்னென்ன லிஸ்ட் எல்லாம் வரப்போகுதுண்டு, அல்லாஹ் என்ன செய்வான், காட்டவே மாட்டான், அவன் நண்பிச்சிட்டு இருப்பான், இவன் செஞ்சு ஒண்ணுமே இருக்காது, தெரிஞ்சுக்கிட்டே இல்ல அழிச்சிருவான், இவன் மன்னிப்பு கூட கேட்கற கால பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ரப்புல்லா ஆலமீன் இப்படி தப்புகளை உனக்கு மறைக்கிறான், யாருக்கு மறைக்கிறான் தெரியுமா, இது யாருக்கு மறைக்கிறான்னு பாருங்க, ஒரு ஆளுக்கு தான் மறைக்கிறான், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். ஒமன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு யௌமல் கியாமா,
ஒரு முஸ்லிமுடைய தப்பை ஒருவன் மறைப்பானையானால் அவனுடைய தப்பை அல்லாஹ்வும் மறைத்து விடுகிறான். மறுமை நாளிலே, மறுமை நாளில் நம்ம தப்புகள் செஞ்சிருப்போம், மகசூர்ல வச்சு லிஸ்ட வாசிச்சு அவமானம் நம்மளுக்கு பெரிய கௌரவமா நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த சபையில் அல்ல வாய்ச்சாண்டு வைங்க, அவ்வளவுதான் கேவல, நரகத்துக்கு போற கேவலத்துக்கு ஈக்குவலான கேவலமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேவலம் ஏற்படாம அல்லாஹ் சில பேரை காப்பாற்றுவானா? யாரை காப்பாற்றுவானா? ஆட்டாச்சு, ஒரு மனுஷன் தெரியாம தப்பு செஞ்சுட்டான், தப்பு செய்யணும்னு செய்யல, மறந்துட்டு ஏதோ தெரியாதமா ரகசியமா செஞ்சு விட்டான், பார்த்து விட்டான், அந்த மாதிரி என்ன செய்யணும்? இது வந்து அதுக்காக வேண்டிய இன்னொருத்தருடைய சொத்தை திருடுறான், அதுல எல்லாம் இல்ல, பிறர் ஹக்கு பாதிக்காத விஷயமா இருக்கணும். ஒரு ஆள் பாக்கெட்ல ரூபாய் திருடுறான், பார்த்துக்கிட்டு மறைக்கணும்ல, மறைக்க கூடாது. இவன் மட்டும் இன்னொருத்தங்க சேர்ந்துடுறாங்க, அங்க என்ன வருதுன்னா திருடுறது என்பது வந்து இவன் அவன் ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட மேட்டரா போயிருது. நீ உனக்கு இவனுக்கு உள்ள விவகாரம் இல்ல, இது என்னன்னு கேட்டா தெரியாம பீடி குடிக்கலாம், இது யாரு ஹக்கையும் பாதிக்கலாம், அவன் கிட்டுவான். இதை பார்த்துட்டீங்க உடனே வாப்பாட்ட உடப்பீங்க வரும், அவன் திருந்து அவனுக்கு வேலை, அடுத்தவருக்கு பாதிப்பு இல்லாதான் பாக்கணும். இல்லன்னா வந்து ஐயோக்கியா கள்ள கணக்கு எழுதுறான், கடையில முதலாளி இருக்காரு, கணக்குல வச்சுறாரு, அவன் கள்ள கணக்கு எழுதி மாசம் 10,000 சொல்லிட்டுனா உங்களுக்கு தெரியுது நம்ம மறைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி துரோகம் பண்றதா? நீ வந்து அதை ஒழுங்கா செய்யறதுதான் உனக்கு அவர் சம்பளம் தர்றாரு. இந்த மறைக்கிறது இல்ல, மறைத்தல் என்பது அடுத்தவர் ஹக்கை பாதிக்காது, தனி மனிதனுடைய தப்புகள் அவன் தண்ணி அடிக்கிறான். இது யாருடைய அவங்கறான், அவன் கெட்டு போறான, தவிர யாருடைய இதையும் மோசடி செய்யலாம, யாரு விட்டு பொருளையும் திங்கல. இந்த மாதிரியான தப்புகள் மனிதர்கள்ட்ட இருக்கும், இந்த தப்புகளை தான் செய்யணுமே தவிர திருட்டு மோசடி கள்ளக்கணக்கு ஊழல் லஞ்சம் இதுகளை எல்லாம் மறைக்கிறது கிடையாது. மறைச்ச உலகத்துல நாசமா போயிடப்படும். இதையெல்லாம் மறைச்சா கையை விட்டு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இதெல்லாம் மறைக்க முடியுமா? அது மாதிரியான ஒரு இது. அதனால என்ன கவனத்தில் வைக்கணும்னு கேட்டா, நம்ம மட்டும் பார்த்துட்டோம் மனுஷன் தனியா தப்பு செய்யறான், அவன் வந்து அடுத்தவரை பாதிக்காத தப்பது அந்த மாதிரி தப்பா இருக்குமே. ஆனால் இதை சொல்ற நமக்கு என்ன இருக்குது, அவன் வேண்டா கூப்பிட்டு நசிய சொல்லலாம், செஞ்சு தொலைஞ்சிட்டு போய் யாரும் சொல்ல மாட்டேன், சிந்திக்கப்பா இதெல்லாம் பாவம் அல்லாட்ட குற்றம் இது சொல்லிட்டு விட்டு முடிஞ்சு வச்சுக்கல. அல்ல நம்ம கேட்க போறது இல்ல, நம்ம பெரிய தரஜா நீ மறைச்சில இன்னைக்கு மனுஷனுடைய மனுஷனுக்கு வந்து எதை மறைக்க சொல்றோமோ வேணும்ட சொல்லிடுவான், அவனுக்கு வந்து மண்டை வெடிச்சிருந்து சொல்லாட்டி அந்த மாதிரி இருந்து நீ மறைச்சிலப்பா உன்னை விட நான் மறைக்கிறவன் ஒரு இந்த தப்பெல்லாம் உனக்கு காட்ட மாட்டான் பாரு, ரகசியமா கூட காலையில் சொல்லிடுவான்ல, அப்படி அதிசயம் வருதுல்ல, கூப்பிட்டு சொல்லுவான இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உனக்கு, அதெல்லாம் லிஸ்ட் இல்ல பாத்துக்க, இப்படி சொல்லுவானா? இல்ல மறுநாள் கூப்பிட்டு எல்லாம் பண்ண பத்தியா கணக்குல வரல சொல்ல மாட்டேன், நீ சொல்லாம இருந்தீங்கல நீ ரெண்டு பேரும் மறைச்சு இல்லப்பா அதுக்காக வேண்டி பரிசு அப்படின்னு வந்து அல்ல பரிசு தான் பிறர் நலம் நாடுவது என்பதுல இதுலயும் கவனத்தை வச்சுக்கணும். ஒருத்தர் குறைய சொல்லி என்ன நன்மை நமக்குனால, ஒருவரை பத்தி குறை சொல்லி தெரியல என்ன பாதிதா கிடைக்கும், ஒண்ணும் கிடையாது நன்மை கிடையாது, இதை கவனிச்சுக்கணும். அடுத்து பிறர் நலன்ல பாருங்க, இதெல்லாம் எவனுமே சிந்திச்சிருக்க மாட்டான். மூணு பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம் சபையில, மூணே பேர் தான் இருக்கிறோம், மூணு பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் மட்டும் பேசுறீங்கன்னு வைங்க, அவன் என்ன நினைக்குவான், மூணாவது ஆளு நம்மளை பத்தி பேசுறாங்களோ அல்லது நம்மளையும் ஒதுக்குறாங்க, நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, மூணு பேர் தானே இருக்கிறோம், மூணு பேர் இருக்கையில வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறானே, இது அவனுடைய நலன் பாதிக்கப்படுது. பெருசா ரூபாய் ஆசுமானம் பாதிக்கப்படல, மனசு மனதான் அவனுக்கு என்ன செய்யுது, இப்ப நம்மளும் மனசன் தானே நம்மளையும் நம்ப மாட்டேங்கிறான், அவன்கிட்ட மட்டும் கூப்பிட்டு என்னமோ சொல்றானே. அதே மாதிரி வந்து இப்ப ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, ஒருத்தன் இங்கிலீஷ் தெரியாது, ஒரு ரெண்டு பேர் இங்கிலீஷ்ல பேசுறது அவனுக்கு தெரியாது, நினைச்சது ரகசியமா பேசுறது இப்படியா பேசுறது, ஆனா அவனுக்கு தெரியாதுல, அது ஒரு ரகசியம் தான், அவனுக்கு எது புரியவில்லை, காதல வழங்குறது மட்டும் ரகசியம் வழங்கிட கூடாது, காதல வழங்காம பேசினா ரகசியம் தான், அவனுக்கு தெரியாத பாஷையில பேசினாலும் என்னது கோடு வார்த்தையில பேசினாலும் ரகசியம் தான், கோடு வார்த்தை வச்சிருப்பா அந்த மாதிரி கோடு வேர்ல பேசுறீங்கன்னு வைங்க அதுவும் ரகசியம் தான். இதை பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க புகாரியில் 6,288 ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா காணு சலாசத்தன் மூன்று பேர் இருப்பார்களே ஆனால் பலா எத்தனாஜா இஸ்னானி தூன தாலித், மூன்றாவவனை தனியாக விட்டுவிட்டு ரெண்டு பேர் ரகசியம் பேச வேண்டாம் சொல்லிட்டாங்க. இப்ப மூன்று பேர் இருக்கிறீங்க, இப்ப ரெண்டு பேர் பேசலாமா, இப்ப ரெண்டு பேர் தனியா பேசலாமா, என்ன பேசலாம், அது ஒரு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஏன்னு கேட்டா ரெண்டு சபையில ஒரு 10 பேர் இருக்கிற சபையில ரெண்டு பேர் பேச தான் ஒதுக்கப்பட்ட நினைக்க மாட்டான், நீ இன்னொருத்தன் போய் பேசுப்போ, உனக்கு கம்பெனிக்கு ஆள் இருக்குல்ல, மூணு பேர் இருக்கும்போது அந்த விவகாரம், மூணு பேர் இருந்தா மட்டும்தான் அந்த விவகாரம் தவிர 10 பேர் இருக்கும்போது விவகாரம் பாதிக்காது அவனுக்கு. இந்த சபையில ரெண்டு பேர் ரகசியம் பண்ண யாராவது பாதிப்பீல, இந்த பெரிய சபையில ரெண்டு பேர் ரகசியம் பேசி இருந்தாங்கன்னா யாருக்கா சங்கடமா இருக்குமா, நீங்க இன்னொருத்தன் பேசிட்டு போயிருவே, இது பாதிக்காது. இந்த மூணு பேர் இருக்கும்போது மட்டும்தான் அதை கூட கணக்கு பண்றாங்க பாருங்க, அதையும் விளக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இதா குந்தும் சலாசத்தன், நீங்கள் மூன்று பேராக இருந்தால் ஃபலாயத்தனாஜா ரஜுலானி தூனல் ஆகில், ஒருத்தனை விட்டுட்டு ரெண்டு பேர் ரகசியம் பேசாதீர்கள், ஹத்தா தஹ்தலி தூ பின்னாசி,
மக்களோடு நீங்கள் கலக்கிற வரை உன்ன ரெண்டு பேர் வந்தவனே அப்புறம் பேசு. மூணு பேர் தான் இருக்கீங்களா பேசுறத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வேணா வந்து உட்காரும் அப்ப பேசிக்கோ. அப்ப ரெண்டு பேர் பிரிஞ்சுக்க. ஒரு நாலு பேர் வந்தா ரெண்டு பேர் பிரிஞ்சுக்கலாம். ஒரு அஞ்சு பேர் வந்தா ரெண்டு பேர் பிரிஞ்சுக்கலாம். இருக்கிறதே மூணு பேருங்க இல்ல ரெண்டு பிரிச்சு ஒன்னு சிங்கிளா விட்டுன்னு சொன்னா தனிமை அவன் ஒதுக்கப்படுறதான ஒரு சிந்தனை அவனுக்கு வந்துடும். ஏன் அப்படி செய்யக்கூடாதான் அஜிலி அங்க எழுதுனகு அவன் கவலைப்படுவான் என்பதுதான் இதற்கு காரணம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இது எங்க இருக்கு? சஹீஹுல் புகாரியில 6290வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா பிறர் நலம் நாடுவது என்பதுல இதுகளை எல்லாம் கூட கவனிக்கணும். ரகசியம் பேசுறதுங்கிறது அவன் மனப்புண்படுத மாதிரியா செய்யக்கூடாது. இதெல்லாம் அந்த ஆறு நம்பிக்கைகள் ஆழமா பதிஞ்சு இருக்குமே. ஆனால் இவைகள் எல்லாம் நம்ம இடத்துல இருந்து பிரதிபலிக்கணும், வெளிப்படணும். இது மாதிரி பிறநலம் நாடுதல் என்பது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஏன்னா அமல்படுத்துறதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும். நிறைய லிஸ்ட் தெரிஞ்சு அமல்படுத்தாம போயிடக்கூடாது. கொஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒன்னு ஒன்னா வாழ்க்கையில நம்ம வந்து டெவலப் ஆகணும். ரமலான் மாசத்துக்கு பிறகு ரமலானுக்கு முந்தி இருந்தவரை டெவலப் ஆயிருக்கணும் நம்ம ஆன்மீக நிலையில. அதுக்காக வேண்டிய சம்பந்தமா என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சார் தான் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.